எல்லோருக்கும் மீண்டும் இனி உற்சாக வணக்கம், காலை வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கிறோம் எல்லாரும்? உற்சாகமா இருக்கிறோம். அப்படியா? சரி, அது சந்தோஷமா இருக்குது கேட்கவே. எங்க பலரை காணோம். இந்த இனி வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் 2 வாரங்கள் விடுமுறை இருக்கும், 2 அல்லது 3 வாரம். அது வரைக்கும் ஓட வேணும். பஞ்சியில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஒரு வழி கெடுத்துவோம். என்ன அவியில் நாங்கள் கூப்பிடுறத, அவியலாக வர சொல்லி கூப்பிட்றத விட நாங்கள் கிளப்புவதற்கு முயற்சி எடுப்போம். சரி, காலையில் நல்லா தண்ணி குடித்தவியல் யார் யார்? நிறைய 2 லிட்டர். நான் 1.5 லிட்டர் குடிச்சினான். 1 என்றது எப்படி அளந்த நீங்கள்? வாழ்த்துக்கள். அதே மாதிரிதான் அவர் அளந்து 2.5 லிட்டர் சின்னாக்கள், 2 லிட்டர் சின்னாக்கள், பெரியாக்கள் 3 லிட்டர் போத்தில் எடுத்து வச்சு, பைப் தண்ணியண்டா கூட அதில் பிடிச்சி வைக்கலாம் தானே, வச்சுட்டு இரவு அது வளம் முடிச்சிட்டோமான்றதை கவனிச்சுட்டு தூங்க போவோம். இன்னும் ஒரு கேள்வியோட சிந்தனையை தொடங்குவோம். நல்ல மூக்கு தொண்டையெல்லாம் காரி உமிழ்ந்தாக்கள் யார் முகங்கள் வைக்கல குளிக்க வைக்கல இன்றைய காலமே? நானும் 2 பேர். மற்ற பேருக்கு சத்தம் கேட்குமென்று பயப்படாதீங்க. இந்த இந்த ஒவ்வாமை தும்மல் இருக்குந்தான் இந்த காலத்தில் பலருக்கு. அது வந்து நன்மை கண்டே எத்தனை பேருக்கு தெரியும்? வெளியில அசுத்தங்கள் எல்லாம் வெளியில போகும்னு தெரியும் தானே? சரி, அச்சியான விளக்கம் என்ன? இப்ப அங்கட தொண்டைக்குள்ள இப்ப நாங்க வியாழன் போன வியாழனுக்கு முதல் வியாழன் நான் படிச்சேன்னா காந்தல் மாமா கிட்ட இருந்து. இப்ப எங்களுக்கு வந்து சில நேரம் ஊத்தி பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா உள்ளுக்கு போய் தங்கி இருக்கும். அப்ப அது சளியா மாறும். அப்ப அதை நாங்க வெளியில துப்பினாதான் எங்களுக்கு அந்த சளி வெளியில போய் நாங்க குணமடையலாம். அது இப்படி தங்கி இருந்தா எங்களுக்கு இன்னும் வருத்தம் வந்து அப்ப எங்களுக்கு தடிமை இருமை போன்றது வந்து எங்களுக்கு உடனே. நிச்சயமா 2 பேர் புரிஞ்சிருக்கிறீர்கள் இன்றைய இணைப்புல. அதே நேரம் ஏன் நாங்கள் மூக்கு சீர வேண்டும்? அதே காரணம் இருக்கும். வேற காரணம் என்ன முக்கியமான? இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. வயது வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு இது முக்கியமான விஷயம். ஏன் நாங்கள் மூக்கை ஆழமாக சீர வேண்டும்? 2 மூக்கையும் தும்மலை நிறைய வாய் மூக்கெல்லாம் திறந்து தும்ம வேண்டும். சுவாச குழாயினுடைய அடைப்புகள் சுவாசப்பை வரைக்கும் எப்பவும் நீங்கள் அது ஒரு பயிற்சி. அது தானாக வருது, ஒவ்வாமை வருது. நான் நேற்று ஒரு 300 தடவை தும்பி இருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கு மருந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கட்டுப்படுத்தக்கூடாது. அவே இன்றைக்கு இப்போ அதை இப்போ சில பேர் சத்தமே போட இல்லை. நீங்கள் பாத்ரூமுக்கு போனால் சைலண்டாக வெளியில் வர்றீங்கன்ட்டு தெரியுது. அது தவறு, அது தவறு. அது இதில் ஒரு திரும்ப மேரிக்கோ கவுன்சிலுக்கோ கேமேண்டுக்கோ அடித்து சொல்ல மாட்டாங்கள். எங்களோட வீட்டு பக்கத்து வீட்டில் காரர் சத்தம், தும்புற சத்தம், மூக்குச்சுற சத்தம் எல்லாம் பிளத்து கேட்குதுண்டு அப்படி செய்ய மாட்டார்கள். அது இயற்கை. ஆகவே அது இரண்டையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் நடையோடு சிந்தனை ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. உதிப்பூக்கள் 8:30 இன்று விடுமுறை எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஓஹோ, என்ன சிரிப்பு, வித்தியாசமான இடமா இருக்குது. ஏர்போர்ட்டா? குடும்பத்தையும் அவர்கள் சொல்லி போட்டு. சரி, இன்று ஹவிஷா பறக்க போறார். வணக்கம். வணக்கம். ஓ, தெரியுமே உங்களை? ஓ, சரி சரி. ஓ, பார்த்துருக்குறோம். நன்றி நன்றி நன்றி. சரி, பத்திரமா உங்களை கூட்டிட்டு போவார் ஹபிஷா. நீங்க ரெண்டு பேரும் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் கவலைப்படாம இருங்க, ஹபிஷா உங்களை எல்லாம் கவனமா கூட்டிட்டு போவார். சரி, ஓகே, சந்தோஷம். சிறப்பான பயணமாக அமையட்டும்.
நல்ல பல விடயங்களை சாதியுங்கோ. இந்த முறை விருப்பத்தோட வல்லுன போறீங்கள். நாம் அறிந்த இளையவர்களில் அபிஷாவினுடைய இலங்கை விருப்பம் வித்தியாசமானது. நாங்களே பார்க்கலாம் கிட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எவ்வளவு தூரம் ஆர்வப்படுவார்கள் என்று. சோதனை முடிஞ்சோடனேயே பறந்து போய் இலங்கையில் நிற்க வேண்டும் என்று அபிஷாவோட ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி கேட்டேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடும் என்று. அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க அபிஷா? இல்லை குறையாது, தொடர்ந்து இலங்கைக்கு போவேன். நீங்கள் சொன்ன சொல் வந்து ஒரு காலமும் இல்லை என்று. நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன இது இவை போன்றவை எல்லாம் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டியவை. சரியா? அது சந்தோஷம். ஆகவே இன்னும் என் வீடு உங்கள் வீடு பலர் வீடுகளுக்கெல்லாம் இவையெல்லாம் ஒரு முன்னுதாரணம். அதுக்காக இலங்கைக்கு போகணும் என்றல்ல, ஒரு நேசிப்பு இருக்க வேண்டும் உறவுகளோடு. எத்தனையோ எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு நாங்கள் தான் போனை பிடிச்சி தான் விடுவோம். இந்த கதை அஜித்தப்பாவுடைய ஒரு காலோ சொல்ல ஹலோன்னுட்டு தள்ளி விட்டுருவார்கள் ஃபோனை. அது எல்லா வீடுகளிலும் இருக்கும். அந்த உறவை பரிமாறிக்காமலே சுவருமான இயேசுவை எல்லாவையெல்லாம் கும்பிடுறோம். இந்த பயணம் எங்கள் வாழ்க்கையில் பயனாக வேண்டும். அபிஷா சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். மிக்க நன்றி மாமா, நன்றி, வணக்கம். அபிஷா, அபிஷா விட்ட ஒரு வேண்டுகோள், அப்பா அம்மா வேற இல்லையா உங்களோட? இல்ல, அப்பா அம்மா வேற இல்ல. அவையில் 16ஆம் தேதி வரையினா. என்ன, சென்ற வருடம் அப்பா அம்மாவோட போயிருந்தீங்கள் அங்க ஊருக்கு? சரியா தான் கேட்டேன். குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போவார், குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போறார். இவர்தான் கைடன்ஸ் அவர்களுக்கு. ஆமா, என்ன அவ்வளவுக்கு இந்த பாமுகத்தின் மூலமாக அபிஷாவை வளர்த்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு அபிஷாவின் கையில இந்த குடும்பத்தை ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்பதை நம்பலாம். நிச்சயமா நம்பலாம். அப்படி நடந்தாலும் இப்படி நடந்தாலும் நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம். அபிஷா தான் கூட்டிட்டு போறாரு, அபிஷா தான் கூட்டிக்கொண்டு போறாங்க என்று சொல்லி பெருமைதான். ஆமா, சந்தோஷம். ஆவே இன்று பெற்றோரை தெய்வம் நினைக்கையில கூடுதலாக எங்கள் வீட்டு பிள்ளைகள் பேர குழந்தைகளையும் கூட உறவுகளை நேசிக்கின்ற அவர்களோடு தொடர்பு. இப்போ எங்களுக்கு பிறகு எங்களுடைய உடல் வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. முன்னொரு குடும்பத்தை இப்போ அறிஞ்சு வச்சிருக்கிற சொந்தக்காரர்ன்ட்டு கடைசியாக 30 கூட இருக்காமல் போய்விடும். பிள்ளைகள் அந்தரப்பட்டு தேடுவார்கள். இங்கே எங்கேயோ மாமா உண்டை விட்ட மாமா இருக்கின்றவர் தெரியல, யாராச்சும் கண்டாச்சா கண்டா சொல்லுங்கிறது போல. ஆகவே இன்றைய சிந்தனையில் அதையும் சேர்த்துக்கொள்வோம். அந்த முயற்சிக்கும் என்ன எதிரி அரசாங்கத்துக்கும் அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை கலாச்சார முறைக்கும் சம்பந்தம் இல்லை. அது எங்களுடைய பிரச்சனை. அது பெற்றோருடைய சொந்த கரிசனையில் மட்டும்தான் அது இருக்க முடியும். உறவுகளை தொலைத்து விட்டு சமுதாயம் உருவாகவே முடியாது. ஒரு காலமும் கற்பனையில் கூட நடக்காது. ஆகவே இதை இந்த இவருடைய அபிஷாவின் உதாரணத்தில் இருந்து இன்றைய சிந்தனைக்காக நாம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு இன்று முதலாக மீண்டும் ஒரு முறை பிள்ளைகளோடு உறவுகளை அறிமுகப்படுத்தி எங்களுக்குள்ளாக பேசி ஒரு அந்நியோன்னியத்தை வளர்த்து கொண்டு வளர்கிற முறையை கடைபிடிப்போம். மீண்டும் எல்லோருக்கும் உற்சாகத்தை தெரிவித்து உதிப்பூக்கள் இன்று விடுமுறை மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. ஒவ்வொன்றிலும் நேரம் இருக்கிற போது கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தி நாமும் வளர்ச்சி காண்போம் என்பதை கேட்டுக்கொண்டு உற்சாக வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே உங்களுக்கு வணக்கம். வணக்கம். சமய சிந்தனை நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சிந்தனையை ஆரம்பிக்க போகின்றோம். வணக்கம் வணக்கம். நாங்களும் உங்களுடனிருந்து சிந்தனைகளை கேட்டபடி நாங்களும் நடைப்பயணத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 புலம்பெயர் உலக தமிழர் சிறுவர் எழுத்தாளர் மாதத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் பாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். முதலில் சமய சிந்தனையை ஆரம்பிப்போம். இன்று சமய சிந்தனைக்கு டேவிட் அவர்கள் பாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். Christos reina, Christos, Christos impera. ஆண்டவரே, உம்மை ஏற்றி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே.
காலை வணக்கம் சகோதரர் திரு நாடாமோகன் அவர்களே, தங்கையை திரு ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நறுப்படுத்தும் உங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் ஓகே, நன்றி. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நட்சத்திரனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரல் 1660 13 ஞாயிறு தினமாகும். இன்று திரு அவை ரோமை திருச்சபையின் முதல் மறைச்சாட்சிகளை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, மேகத்தில் இருந்து நமக்கு வாழ்வளிக்கும் நம் அன்பான தேவனை இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமய நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமய நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நேச மகனென்று நித்தம் சொல்லணும். வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மன்னிக்கவும், வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நச்சரியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நச்சரியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21-43 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி மீண்டும் கடலை கடந்து இக்கரையை அடைந்ததும் பெருங்கூட்டமாக மக்கள் அவரிடம் வந்தனர். அவர் கடலோரத்தில் இருந்தார். சபைக்கூட தலைவர்களுள் ஒருவனான யாயீர் என்பவன் வந்து அவரை கண்டு காலில் விழுந்து, என் மகள் சாக கிடக்கின்றாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அவள் குணமாகி பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினான். அவர் அவனுடன் சென்றார். பெருங்கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது, நெருங்கியது. 12 பெரும்பாட்டினால் வருந்திய பெண் ஒருத்தி அக்கூட்டத்தில் இருந்தாள். அவள் மருத்துவர் பலரிடம் மிக துன்பப்பட்டும் உடமையெல்லாம் செலவிட்டும் ஒரு பயனும் அடையவில்லை. மாறாக அவள் நிலைமை இன்னும் மோசமாகிற்று. அவள் இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்று கூட்டத்தில் அவருக்கு பின்னே வந்து அவருடைய போர்வையை தொட்டாள். ஏனெனில் அவள், நான் அவருடைய ஆடையை ஆகிலும் தொட்டால் குணம் பெறுவேன் என்று சொல்லி தன் மனதிலே நினைத்து கொண்டாள். அவள் தொட்டவுடன் உடனே அவளுடைய உதிரப்பெருக்கு வற்றி போயிற்று. அவள் நோயின் நின்று குணம் பெற்றதை தன் உடலிலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறுவதையே உணர்ந்து கூட்டத்திடையே திரும்பி, என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீடர் அவரை நோக்கி, கூட்டம் உம்மை நெருங்குவதை கண்டும் என்னை தொட்டது யார் என்கின்றீரே என்றார். அவரோ, இதை செய்தவளை காணுமாறு சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண் தனக்கு நேர்ந்ததை அறிந்தவளாய் அஞ்சு நடங்கிக் கொண்டு வந்து அவர் காலில் விழுந்து உண்மையெல்லாம் உரைத்தாள். அவரோ அவளை நோக்கி,
மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு சமாதானமாக போ, நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சபக்கூட தலைவனது வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து, உன் மகள் இறந்து விட்டால் போதகரே, ஏன் இன்னும் தொந்தரை செய்கின்றேன் என்றனர். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழவே, இயேசு சபக்கூட தலைவனிடம் அஞ்சாதே, விசுவாசத்தோடு மட்டுமிரு என்று கூறினார். ராயப்பர் யாகப்பர் யாகப்பரின் சகோதரர் அருளப்பர் இவர்களை தவிர வேறவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் சபக்கூட தலைவனின் வீட்டுக்கு வந்தபோது அவர் சந்தடிகளில் ஓரப்பட்டு அழுது புலம்புவரையும் கண்டார். உள்ளே போய், ஏன் இந்த சந்தடி, ஏன் இந்த அழுகை, சிறுமை சாகவில்லை, தூங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை ஏளனம் செய்தனர். ஆனால் அவர் அனைவரையும் வெளியே அனுப்பி சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்புடன் வரவழந்தவரையும் அழைத்துக் கொண்டு சிறுமி இருந்த இடத்திற்கு வந்தார். சிறுமியின் கையை பிடித்து தலித்தாகும், அதாவது சிறுமியை உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்றார். என்றதும் சிறுமி எழுந்து நடக்கலானாள். அவளுக்கு வயது 12. மக்கள் பெரிதும் திகத்து போயினர். இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவளுக்கு உணவும் கொடுக்க சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ் என்று இன்றைய நற்சிந்தனையாக. இன்று திருச்சபை நமக்கு தந்த இந்த நற்செய்தியானது மிகவும் நீண்ட வாசகங்களை கொண்டதாக அமைந்திருந்தது. ஆகவே சிந்தனையிலே வருவதை சற்று பொறுமையுடன் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே இயேசு இரண்டு விடயங்களை குறிப்பிடுகின்றார். இரண்டு பெண்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார். ஒன்று பெரும்பாட்டினாலே வருந்திய ஒரு பெண், இரண்டாவதாக யாயிர் என்னும் போர் வீரனுடைய மகள். ஆகவே இந்த இருவரையும் இயேசு குணமாக்கினது அவரது வல்லமை. இன்றைய நாளிலே இன்று அதிபர் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையானது, உறவு என்பது என்ன, உறவை நாம் எப்பிதம் மேம்படுத்த வேண்டும் என்பதும். ஆகவே இந்த உறவுகளை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்ளும் போது இன்றைய நற்செய்தியில வரக்கூடிய இயேசுவின் உறவும், அவர் மக்கள் மீது வைத்திருந்த அன்பும், அந்த பேரன்பு எவ்விதமாக பரிணமித்தது என்பதை, இந்த நோய் நொடிகள் நீங்கியதன் மூலமாக, இறந்த இந்த சிறுமி உயிர் பெற்று எழுந்தது மூலமாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நம்பிக்கை என்பது கடவுள் எனக்கு நிச்சயம் உதவிக்கு வருவார் என்ற மன உறுதியாகும். இது எல்லா பய உணர்வுகளையும் பதட்டங்களையும் வென்றுவிடும் மனசக்தி. இது இன்றைய நச்சேதியில் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் பெறும் பாடுபட்ட பெண்ணொருத்தியிடமும் தொழுகை கூட தலைவர் யாயிரிடமும் வெளிப்படுகின்றது. நம்பிக்கை என்னும் சக்தியினால் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் மக்கள் கூட்டத்தினுள் நுழைந்து இயேசுவின் ஆடையை தொட்டு குணமடைந்து விடுகிறாள் அந்த வீரப்பன். அதே போன்று தன் மகன் இறந்து விட்டாள் என்று கேள்விப்பட்ட பிறகும் மனம் தளராது, இறந்தாலும் அவள் உயிர் பெற்று எழுவாள் என்ற மனத்துடனுடன் நம்பிக்கையிலிருந்து எழுகின்றது. நம்பிக்கையுடன் இருந்தான் தொழுகை கூட தலைவன் யாயிர். அதே நேரத்திலே அவளுடைய மகளும் உயிர் பெற்றெழுந்தாள். இயேசுவின் உடனிருப்பில் கொடிய நோயோ சாவோ எதுவாயினும் நம்மை தாக்க முடியாது என்று நம்ப இன்றைய நற்செய்தி நமக்கு தரப்படுகின்றது. ஆகவே இன்றைய நம்பிக்கையை ஆழப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். நம் தாய் திருச்சபை தந்துள்ள அடிப்படை சிவங்களுள் கடவுளின் 6 சிறப்பு பண்புகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அச்சிறப்பு பண்புகளுள் 6 உணர்வுகளாக இன்றைய வாசகங்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 1, செவிசாய்க்கும் உணர்வு. என்னை பின்சல் என்று அழைப்பு விடுத்து திருத்துதர் குழாமை உருவாக்கிய இயேசு இப்போது யாயிருக்கு செவிமடுத்து அவருக்கு துயரம் துடைக்க அவருக்கு பின் சென்றார். 2, பொன்னின கரிசனை உணர்வு. இங்கே இறந்தது 12 வயதான சிறுமி, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண். நோயினால் மட்டுமல்ல, சமூகத்தில் பெண்ணினம் சந்திக்கும் சொல்லனா சவால்களை உளப்பூர்வமாக உணர்ந்தே இயேசு இவ்வரும் செயல்களை ஆற்றினார். 3, குழும உணர்வு. தான் தனித்து நின்று அரும் செயலாற்றி பெயரும் புகழும் பெற்றிட வேண்டும் என்ற உணர்வு நிலையை தவிர்த்து தன் சீடர் குழாமில் உள்ள மூவரோடு சென்று உயிரளித்தது அவரது குழும உணர்வின் வெளிப்பாடு. 4, வாழ்வளிக்கும் உணர்வு. வாழ்வோரின் அளவில் மகளாதவர்,
கடவுள். அந்த தந்தை கடவுளின் உள்ளுணர்வை தானதாக ஏற்று இயேசுவும் செயல்பட்டார். ஐந்தாவதாக, ஏளனங்களை தாண்டும் உணர்வு. சிறுமி உறங்குகிறாள் என இயேசு சொல்ல, அதுவரை அழுதவர்களாய் ஏளனமாய் நகைத்தனர். அதையும் பொருட்படுத்தாமல் செயல்பட்ட முதிர்ச்சியான மனப்பாங்க. ஆறாவதாக, விளம்பரம் தேடா உணர்வு. யாருக்கும் தெரிவிக்க கூடாது என கண்டிப்பாக கூறிவிட்டு எதுவித எதிர்பார்ப்பும் ஒன்றை கடந்து சென்ற இயேசுவின் கருணை மனம் கடுகை கொடுத்துவிட்டு கடல் அளவு விளம்பரம் தேடுவோருக்கு விடுத்துள்ள சவாலாகும். ஆகவே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான அலுவல், எமது போராட்ட வரலாறுகளை தாங்கி வந்து அதன் மூலமாக எவ்வளவோ கோடி பணங்களை சூறையாடி இன்று கொளுத்து பெறித்து இருக்கின்ற மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்கள் பணம் உங்களை அரித்துவிடும். நீங்கள் சம்பாதித்த பணம் இன்னொருவரின் கைக்கு சென்று விடும். நீங்கள் சம்பாதித்த இந்த பணம் உங்களை அறியாமலே உங்களை நோக்கி தள்ளப்பட்டு விடும். ஏனென்றால் நம்பிக்கை துரோகத்திலே நீங்கள் இந்த பணத்தை தேடிக்கொண்டீர்கள். ஆகவே இந்த இரவாப்புழு உங்களை அரித்துவிடும், உங்களை அவலத்துக்கு விட்டு செல்லும். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அதிபர் அவர்களுடன் சேர்ந்து ஓபிபிஎஸ்டி புதரோடு விளையாட சிறுவர் திறமை தந்தல் போன்ற நிகழ்வுகளை தாங்கி சிறப்பான முறையிலே பிள்ளைகள் செயல்பட இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடுமுறைக்கு செல்லும் அனைத்து உறவுகளும் பாதுகாப்புடன் சென்று பெற இறைவனின் துணை வேண்டி பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே, அன்பு தங்கை ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மற்றும் பாம்புவ உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களுடன் அன்போடு விடைபெறுவது பிரான்சில் இருந்து டேவிட். ஆகவே தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு புலம்பெயர் தமிழர் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தேவிதர்ணா ராஜினி அவர்கள். நாளை மாத பிறப்பு புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் இன்றுடன் நிறைவேற்று வருகிறது. ராஜினி அவர்களே, வாங்க உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை வணக்கம் சௌரி. இப்ப நிலமாக உச்சாம இருக்கீங்களா? ஆமாம், நிலமாக இருக்கின்றோம். நீங்களும் அப்படித்தானே? ஓம் சௌரி. அப்போ நிலமாக இருக்கும் சௌரி. நன்றி சௌரி. அப்படியே முதற்கணித நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு இறுதியத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு அதிபர் அவர்களுக்கும் நகைகளை கூறிக்கொண்டு மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் அந்த வணக்கம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் இயேசப்பாவோட எடுத்தோம்னு சொல்லி சௌரி இயேசப்பாவின் நாமத்தை வாழ்த்திக்கொண்டு வழங்க போல அந்த கோவனுடைய சரித்திரம் வெள்ளிக்கிழமை வாசித்து முடிச்சிட்டேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புது அதிகாரம் தொடங்கினான். ஏசே அதிகேசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பாய்ச்சினார் பழைய ஏற்பாட்டில். அதில் வந்து கொஞ்சம் பாய்ச்சினா அதில் மீதி இருக்குண்டே வாசிக்கிறேன். ஏசே அதிகேசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 16-31 முடிய பழைய ஏற்பாட்டில் 807 பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உங்களை கழுவி சுத்தியறியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சோப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிட்டு அது நியாயத்தால் நிறைந்திருந்தது.
நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயினது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கை கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவரிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகையருக்கு நீ எச்சரிக்கட்டுவேன். ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை செருக்கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் சாயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சியோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கத்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணக்கூலமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பாரில்லாமல் ஏகமாய் வென்று போம் என்று சொல்லுகிறார். நாளைக்கு சோதரி இரண்டாம் அதிகாரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம். ஒத்தாத நீரூற்று போலிருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ ஒத்தாத நீரூற்று போலிருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன்னாட்டும் அவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். அமீன். பஞ்ச காலத்தில் உன்னாட்டும் அவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார், தினமும் நடத்திடுவார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். அப்பனே வானங்கள் பரலோக தகப்பனே, எல்லோரையும் மாற்றுக்கொள்ளுங்க ராஜா. சோத்திரம் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா பிரியான மார்க்கமாக வழியில எந்தெந்த வாகனங்கள் சேர்ந்துகின்றார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோட உங்கள் சமூகம் கூடவே செல்வது ஜபிக்கிறேன் தாப்பனே. சோத்திரன் ராஜா, இப்படியே நீங்கள் ஆசீர்வாதம் எடுத்து வரமைக்கான் நன்றி ஆண்டவரை. உலகளால் மூடி ஒவ்வொரு இடையும் ஜபிக்கிறேன் ராஜா. கோடி நன்றி தாப்பனே. மற்றும் எங்களை பாமத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும், அவர்தான் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும், அவரது செல்ல மகளையும், மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமே நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்களை ஒவ்வொருவரையும் பேர் பேரா நீங்கள்
ஆசீர்வதித்து வாழ்த்தபடி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கான அனுப்பிச்சு தாப்பானே, தொடர்ந்து எல்லோரும் கூடவே எங்க ராஜா தாப்பானே. குடும்ப தேவையானத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஜபிக்கிறேன் தாப்பானே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற கொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன் சோத்திரம் தாப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நன்றி வணக்கம் சௌதரி. நன்றி பாலன் அவர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றிகள். அடுத்ததாக நேவிஸ் பிலிப்பவர்கள் வாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராகினி அல்போன்ஸ் அவர்களே, எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? வணக்கம் மேம், உற்சாகமா இருக்கலாம், நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. ஆமா, நலமாக இருக்கணும். நன்றி. நீங்களும் சாமூக உறவுகள் அனைவருக்கும், திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும், இந்த நடைபயணத்தில் நிற்கும் எல்லோருக்குமே அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, நச்சிந்தனை தொடர் என்று 1441 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இன்றைய நச்செய்தி வாசகத்தில் 2 பெண்கள் நலமடைந்த புதுமைகளை கேட்டோம். மேலோட்டமாக பார்க்கும் போது எவ்வித தொடர்பும் இல்லாத இருவேறு புதுமைகள் போல் தோன்றினாலும், ஆழமாக சிந்திக்கும் போது அழகான ஒவ்வொமைகளும் வேற்றுமைகளும் வெளியாகும். நோயுள்ள பெண் 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் தன் வாழ்வை இழந்து வருபவள். சிறுமி 12 ஆண்டுகள் சுகமாய் மகிழ்வாய் வாழ்ந்து திடீரென உயிர் இழந்தவள். லாபம் ஒன்றையே குறியாக கொண்டு வாழும் இன்றைய உலகில் இரத்தம் சிந்துதலும் உயிர்கள் கொல்லப்படுவதும் சுவையான விற்பனைக்கு உகந்த செய்திகள். ஊடகங்கள் தரும் உலகையும் விவிலியம் தரும் உலகையும் இணைத்து சிந்திக்கும் போது இந்த உலகை சுடுகாடாய் கல்லறை தோட்டமாய் எண்ண தோன்றுகின்றது. ஆனால் சாவை கடவுள் விரும்பவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. நாம் மையமென்று கருதுபவைகள் ஓரமாகவும், ஓரமென கருதுபவை மையமாகவும் மாறும் என்பதை இன்றைய நற்செய்தி படம் பிடித்து காட்டுகின்றது. தொழுகை கூட தலைவன் தன் மகளை காக்க வரும்படி இயேசுவின் கால்களில் விழுகின்றார். இரத்தப்போக்கு நோயால் வாடிய பெண் தானே வலிய வந்து இயேசுவை தொடுகின்றார். அதுவும் பிறருக்கு தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக வந்து அவரின் ஆடைகளின் ஓரத்தை தொட்டு குணமடைகின்றார். சிறுமியை இயேசு தேடி வந்து தொட்டு உயிரளிக்கின்றார். இயேசுவை தொட்ட பெண்ணின் மனதில் இருந்த ஒரு மந்திரம், நான் இயேசுவை தொட்டாலே நலம் பெறுவேன். இந்த நம்பிக்கையில் இயேசுவை தொட முன்னேறி செல்கின்றார். இயேசுவுக்கு முன்னால் சட்டங்கள் சம்பிரதாயங்கள் சாம்பலாகி போகும். வேலிகள் கட்டுதல், வேறுபாடுகள் காட்டுதல், விலக்கி வைத்தல் போன்ற இதயமற்ற வழி சட்டங்கள் பொசுங்கி போகும் என்ற நம்பிக்கை அவளுக்கு. ஆனாலும் அவரை சுற்றியிருந்த சமூகம், ஆண்கள், மத தலைவர்களை பற்றிய அச்சம் இருந்தும் இயேசுவின் ஆடைகளில் ஓரம் மட்டும் போதும் என்று முன்னேறுகின்றாள். தொடுதலில் குணமாகின்றாள். சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழ்பவர்கள், தள்ளப்பட்டு ஒதுக்கி வைத்தவர்களை கண்டுணரும் கலையை அறிந்திருந்த இயேசு ஆடையை தொட்ட பெண்ணை கூட்டத்தின் மையத்துக்கு வர அழைக்கின்றார். இந்த அழைப்பு அவள் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் குணமாக்கியது. அந்த பெண்ணின் உள்ளத்தில் வேரோடி இருந்த வேதனைகள் வெறுப்புகள் அனைத்தும் கரைந்தன. அவள் நோய் நீங்கி நலம் பெற்றாள். அவளால் பலரும் அன்று குணம் பெற்றனர் என்ற இயேசுவின் பாராட்டையும் பெற்றாள் என்று கூறிக்கொண்டு, இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே வார்த்தையொழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே, நம்பிடும் மக்கள் அனைவரும்
ஒன்றாவும் நிலை வருமே. நின்றிடும் புது விந்தைகள் உண்மை புகழிடுமே. இயேசுவே என் தெய்வமேயும் வாட்டை ஒளிந்திடுமே. இயேசுவே முந்தன் வாட்டையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே முந்தன் பாதையில் கால்கள் நடந்திடுமே. மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும். எல்லோரும் தங்களுடைய மனக்குறைகள் எல்லாவற்றையும் அகற்றி நலமாக வாழ இயேசுவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நடைப்பயணத்தில் அதிவேல அவர்களோடு இணைந்திருக்கின்ற எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். பாமுகத்திற்கும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அனைவருக்குமாக வாழ்த்து கூறி அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் அவர்களே, உங்களோட சிந்தனைக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றி நேவிஸ் அவர்கள். இப்போது ராஜினி அவர்களை ஆரம்பிச்சு. ஆமா, இப்போது தங்களுடைய உங்களுடைய நச்சினியை தாருங்கள். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே வாருங்கள். வணக்கம். மோகன் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறும். நேவிஸ் அவர்களுக்கும் வணக்கம். எனது சிந்தனையை தருங்கள். எங்கள் ஆலய பங்கில் கிறிஸ்து அரசர் ஆலய திருவிழா கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறுதான் வைக்கிறார்கள். அந்த கொஞ்ச காலமாக வெள்ளம் மழைகள் காரணமாக ஆணி மாத கடைசியில் வைக்கின்றார்கள் என்று அதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவர் கிறிஸ்து அரசர், முழு குடும்பத்தையும் உங்கள் திரு இதயத்துக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை உமது அன்பு கோட்டைக்குள்ளே வைத்து எம்மை பாதுகாத்தது. இயேசுவின் மாறாத இரு இதயம் அன்பே எங்கள் மேல் இரக்கமாய் நாம் உம்முடன் இறந்து நிற்கின்றோம். அனைத்து மக்களையும் உமது பாதுகாப்பில் வைத்தரும். ராஜாதிராஜனும் சிறப்பு ஏசமயம் சொன்போலிது குருசு இந்திரு ராஜ்யம் வாழ்வதற்கு அமைந்த அரசு கதி எங்கம் கதியே அருள் குடிபவரே, பொய்யா தோட்டத்தில் குடி கொண்டவரே, நீயாயங்கள் அரசே கிறிஸ்து கிறிஸ்து ராஜாவே. தற்போது இருக்கும் ஆலயத்தை விட ஆரம்பத்தில் எங்கள் கிறிஸ்து அரசு ஆலயம் பொட்டில் கோவிலாக இருந்தது. அதை பாதர் சிங்கராயர் அருட்திரு சிங்கராயர் அடிகளார் எங்கள் ஆலயத்துக்கு பங்கு குருவாக வந்த பொழுது அதை பொட்டில் கோயிலாக இருந்ததை நல்ல பெரிய ஆலயமாக அமைத்திருந்தார். எல்லோரும் எங்கள் ஊரில் இருந்த அந்த நேரம் வெளிநாடுகளில் இருப்பதாக குறைவு, அங்கே உள்ளவர்கள் தங்கள் உழைப்பில் கொஞ்சமாவது கொடுத்து எல்லா மக்களும் சுவாமியோடு சேர்ந்து அது தங்களோட தத்தத்தையும் வேர்வையும் அனுப்பி ஆக்கித்தான் அந்த கோயிலை செய்திருந்தார்கள் என்று நான் அருத்திரு சிங்கராயர் சுவாமியையும் நான் நினைவு கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள் ராஜினி அவர்களே. இந்த மாதம் முழுவதும் திரு இதயத்துக்கு அந்த நாளை நாங்கள் இந்த மாதத்தை நினைவு கொண்டு அவருக்காக சித்தரிடம் நாங்கள் எங்களுடைய இதயத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய இதயம் போல் எங்கள் இதயம் இருக்க வேண்டும் என்று அந்த மன்றாட்டுகளை அவர் முன் வைத்திருந்தோம். இன்று அந்த மாதம் நிறைவுறுகின்றது. நீங்கள் இந்த நாளிலே கிறிஸ்து அரசரின்
இந்த பெருவிழாவை கொண்டாடுவதாக கூறியிருந்தீர்கள். உங்களுக்கும் குறைந்த வாழ்த்துக்கள். ஃபாதர் சிங்கிராயர் அவர்களையும் நாங்களும் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கின்றோம். நினைக்கும் போது கடைசி காலத்தில் சபையில் இருந்த வாழ்க்கையோ கூட அதோடு இறுதிய வருத்தத்தால் தான் அவருடைய மனம் பாதித்ததால் யோசனையால் தான் வந்தார். நேற்று நான் இதை நேற்றும் அந்த இந்த கோயில் பேசு இந்த நக்கிரணை விழா நேரம் அவரை தான் யோசித்தேன். அந்த அந்த ஆரம்பத்தில் நாங்கள் சிந்தனையாக இருந்த கோயிலும் அதாவது சொன்னவர் என்னன்னா, வெளிநாட்டுக்கு போகிற அந்த பங்கிலேருந்து வெளிநாட்டுக்கு போனவர்கள் ஏதாவது ஒரு இயந்திரமா அல்லது எதுவும் மாக்களை வச்சு வேலை செய்கிற இதுகளோ என்னத்தையாவது கொண்டு வந்து எங்கள் ஊரில் இருப்பவர்களுக்கு வேலை கொடுக்கும்படி, அதுதான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போன உங்களுக்கு நான் சொல்லுவதன் சொல்லி நல்லா எல்லா மக்களையும் முன்னேற்றும் அதிபருக்கும் நானும் ஒரு சிந்தனை சொல்லலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்று சமய சிந்தனை வந்தவர்கள் டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், டேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன், அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்போது உங்களுடைய சுய சிந்தனையை தாருங்கள். வணக்கம் நவல் அவர்கள். வணக்கம் ராஜினி அல்போன். எனக்கு காலை நேரம் இன்று மழை துளிகளால் காலை நேரம் விடிந்திருக்கிறது. இங்கு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. எங்கள் அயலில் பல மக்கள் இணைந்து, அதாவது அந்த நக்பாரன் சாப்ட் என்று சொல்லுவார்கள், பல மக்கள் இணைந்து உங்களுக்கு தெரியும் சுட்ஸ் அண்ட் ஃபெஸ்ட் என்று ஒரு நிகழ்வை நடத்துவார்கள் ஒற்றுமைக்காகவும். அதில் இளையோர்களை கூடுதலாக சிறந்த வீரர்கள் என்று அதை ஒரு குருவியை சுடுகிற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நடைபெறும். அப்போ அந்த மக்கள் எல்லாம் காலையில் ஒன்று கூடி 11 மணி அளவில் ஒரு பொடஸ்டீன்ஸ் என்று ஒரு இறைவனை வழிபடுற நேரம், அப்படியே அந்த நிகழ்வுகள் மாலை 7 மணி மட்டும் செல்லும். இந்த முறை ஒரே மழை பெய்கிறதால ரோட்டில் நின்று அவர்கள் அந்த வீரத்தை காட்டுவார்கள். ஆனால் காட்ட முடியாத அளவுக்கு மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. கூடாரங்களை அமைத்து அதற்குள் தான் இந்த விழா நடைபெறுகிறது. அப்போ இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம் அந்த மழை வீழ்ச்சி எங்களுக்கு தேவைதான் என்றால் மண்ணின் செழிப்புக்கு மழை வீழ்ச்சி அவசியம். ஆனால் மழை வந்து ஒரு நிகழ்வை தடுக்க நினைக்கிறதாக நாங்கள் எண்ண முடியாது. இயற்கை தானே, அப்படி ஒரு தடையாக இருந்தாலும் அந்த தடையை மீறி செய்ய வேண்டிய கடமைகள் சில நேரம் இருக்கும் அது மனிதர்களுக்கு. அப்படி பார்க்கும்போது ஒற்றுமையாக அவர்கள் அந்த தடைகளையும் மீறி செய்கிற இந்த விழா உண்மையிலேயே அந்த வெற்றி பெற வேணும் என்று நாங்கள் நினைத்து கொள்கிறோம். அப்போ அப்படி பார்க்க எங்களுக்கு முன்னாலும் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளையும் தாண்டி பயணிக்கும் போது தான் வெற்றி என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது வெற்றி என்பது எங்களுக்கு எல்லாம் வெற்றி இல்லை, எங்களோட முயல்வுக்கு கிடைக்கிற வெற்றியாக அது அமையும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ தடைகளை கண்டு நாங்கள் பயந்து செல்லக்கூடாது. தடைகளையும் எதிர்த்து போராடும் போது தான் அந்த மனம் வந்து நல்ல நிலையில் வரும். அதை நான் எப்படி உணர்ந்தேன் என்றால், நான் 5 கிலோமீட்டர் ஓடேக்க 3 கிலோமீட்டர் எனக்கு ஓகேயாக இருந்தது. 4வது கிலோமீட்டர் ஓடேக்க எனக்கு அந்த சரியான தடையா சுவாசிக்க இதற்கு கொஞ்சம் களைப்பாக இருந்தது. ஆனால் அதை முடிக்க வேணுமே என்ற அந்த முனைப்பு வரைக்குள்ள அந்த தடையையும் தாண்டி நாங்கள் ஒரு கொஞ்ச தூரம் பயணித்தால் உண்மையிலேயே பேருந்து அது சுலபமாகிவிடும். அப்படித்தான் ஒவ்வொரு வாழ்க்கையில வர தடைகளையும் நாங்கள் அந்த முதல் முட்டுக்கட்டையாக இருக்கும், ஆனாலும் அதை வென்று வாழ்ந்தமென்றால் நிச்சயம் பயனாக இருக்கும். இப்போ மாணவர்களும் இதில் இருக்கிறபடியாக இளையோர்களும் அவர்களும் பரீட்சையில் சில நேரம் தோல்வி வந்து விட்டது என்று நினைக்கலாம். அந்த தோல்வி கூட உங்களுக்கு ஒரு தடையாக இருந்தால் இன்னும் நான் செய்யணும் என்ற ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால எல்லா தடைகளையும் மீறி நாங்கள் பயணிக்கும் போது தான், இந்த மனதை வலிமையாக்கும் போது தான் எங்களுக்கு நல்ல சிறப்புகள் கிடைக்கிறது. அப்போ இதை எனக்கு இந்த சிந்தனையில இந்த மழை வீழ்ச்சியோடையும் இந்த விழாவோடையும் தொடர்படுத்தி சொல்லணும் போது இருந்தது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ராஜினி. காலையில் சிந்தனைகளை தொகுத்து நீங்க கொடுக்கறது மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. இந்த நாள்ல உண்மையிலேயே இந்த 4 நாள் 3-4 நாள் சரியான வெயில் தொடும்ப தாங்க முடியாத நல்ல மழையும் உணக்கமும் விடியும் மட்டும் அப்படித்தான் மழையும் இருந்தது. ஆனா அந்த சூசன் பெஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும்.
ஆனா கூடாரங்கள் போட்டு ஆரம்பிக்க போறாங்க. பதினாலு மழையா வெயிலும் நடத்துறாங்களா எங்களுக்கு வாரம்தான். ஆமா ஆமா அது மாதிரி நேற்று எங்கட விளையாட்டிலும் கொஞ்சம் மழை வந்து தடுத்து 10 நிமிஷம் தாமதிச்சு பிறகு நடந்தது தானே ஃபுட்பால். நீங்க பாத்துக்கலையா வேர்ல்ட் கப் அந்த நான் அந்த பொன்மலை போடுதுல மழை பெஞ்சு மகள் இறங்கி அந்த டான்ஸ் பரதநாட்டியத்துக்கெல்லாம் போலிக்கிட்டு அது ஒரு இதுக்குள்ள கூடாரத்துக்கு நானும் வந்து இயற்கை எப்போதும் தன்னுடைய அழகிய ரூபத்தை காட்டும். ஆனா நாங்கள் இயற்கையோட இணைந்து கொண்டமண்டா அந்த மலை துளிகளையும் நினைத்து பார்க்க சில நேரம் மலை துளியும் அந்த வேகத்தை கூட்டலாம். என்ன ஓடிக்கொண்டிருக்கிறவருக்கு மலை துளி விடுப்பதும் ஒரு புத்துணர்வு ஏற்படும். ஆமா நன்றி ராஜினி, மிக்க நன்றி. உங்களோட நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், அதிபருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் நகுலா அவர்களே. வணக்கம் சொல்லுங்கள். குறுக்கிடு நண்டு குறை நினைக்க வேண்டாம். அவரோட மறுக்கல்வி 4 கிலோமீட்டர் வந்து மரதநோட்டன் மாதிரி தான் 4 கிலோமீட்டர் ஓடினீங்க. 5 கிலோமீட்டர் மரதன் செல்லுவார்கள் இங்கு. அதுல எல்லாம் பெண்கள் தானோ அது ஓடுதான்? ஆண்கள் பெண்கள் எல்லாரும் 120 பேர் ஒன்றாகத்தான் விடுவார்கள். அந்தந்த வயது குரூப்புக்கு அந்த நேரம் முதல் ஸ்டார்டில இருந்து அந்த நேரம் கணிக்கப்படும். அப்படியே நான் வயசோட சேர்ந்தா எங்கட வயசுல நான் 4வதாக எடுபட்டேன். மிக மிக வாழ்த்துக்கள் கட்டி காரை தமிழினத்துக்கே பெருமையை தந்திருக்கிறீர்கள். நன்றி. 11 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 11 பேர் பங்கு பெற்றினார்கள். அதுல நான் 4வது இடம். ஓ கட்டிக்காரை மிக மிக சிறப்பு. இந்த வயசுல ஒரு பெரிய சாதனை என நாங்கள் நினைக்கிறோம். ஐயோ ஓடையலாது முடியாதுண்டு அந்த ஒரு ஃபீல்டுல இறங்கினாதான் முடியாது என்பதற்கு ஒரு முனைப்பு வரும். அதாவது இந்த இப்ப வயல்ல வேலை செய்யாம இது கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லுவோம். ஆனா அந்த வயல்ல இறங்கின உடனே தெரியும் ஓ அந்த பயிர்களை வைக்க இன்னும் அவை செழிப்பாக வரும் என்ற ஒரு முயற்சி வரும். அது போல அந்த ஃபீல்டுல இறங்கி பார்க்கும் போது உண்மையிலேயே கடினம் தான் சிவாஜினி. சரியான சுகம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனா நீண்ட நாள் பயிற்சி தேவை என்பதை எனக்கு உணர்த்தியது. நிச்சயம் அந்த பயிற்சியோட ஓ அது எனக்கு 2 கிலோமீட்டர் நான் எப்பவும் ஓடுவேன். அப்புறம் 3 கிலோமீட்டரும் 21 நிமிஷத்துக்குள்ள ஓடி முடிச்சுட்டேன். ஆனா இது 45 நிமிடங்களுக்குள்ள ஓட வேணும். ஆனா நான் உண்மையிலேயே 42.2 தான் ஓடினேன். நான் 45க்குள்ள ஓடின வேகத்தான் சர்டிபிகேட் தந்தவே. அப்ப அதுக்கு வெற்றி என்று தான் அவர்கள் அதுல பாராட்டினவர்கள் பொதுவாக எல்லாரையும். அப்ப நான் ஆமா எனக்கு அந்த செக்கனுக்குள்ள அந்த நிமிடத்துக்குள்ள ஓட வேணும் என்றாதான் என்ற முனைப்பேன். ஆனா எனக்கு பின்னுக்கு 25 பேர் ஓடிக்கொண்டு வந்தவை. அப்ப அவைகளை விட நான் வந்திருக்கிறேன் என்றால் இப்ப ஓடலாம் தானே என்ற ஒரு இனவே எனக்கு வந்தது. நீங்க சொல்லுவீங்க இப்படி நடக்கிறேன்னு ஓடுறேன்னா அந்த ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வந்தால் அந்த சந்தோஷம் அந்த கஷ்டம் தெரியாத என்ன பழகினா உண்மையிலே நீங்க அந்த இதுல இப்படி போய் வெட்டி எடுத்து வெட்டி தான் 42 5 கிலோமீட்டர் நீங்கள் வந்து தனி ஓடுற நேரத்திலே 5 கிலோமீட்டரே ஓடி ஓடி ஓடுற நேரத்துல நான் 2.5 கிலோமீட்டருக்குள்ளதான் நான் ஒரு வயல் பிரதேசத்தால போய் ஒரு கெனால சுத்தி வருவேன். அது வந்து 2.50 தான், 2 கிலோமீட்டர் 50 தான் எனக்கு போக முடியும். 2 கிலோமீட்டர் சொல்லுங்க, 2.5 கிலோமீட்டர் அவ்வளவுதான் பழமையா ஓடுதான் அந்த. ஆனா இது வந்து போட்டிக்காக ஓடிக்க இன்னும் வேகத்தை முதல்ல கூட்டினாலும் வேந்து கொஞ்சம் களைப்பு இருக்கும். ஆனா அந்த அந்த வேகம் கூட வர்றதாலும் அந்த இடையில ஒரு கரு சோர்வு வேற மெல்ல 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 ஆக மெல்லமா தான் கொஞ்சம் ஓட வேண்டியும் வரும். ஆனா எங்கட செக்கனை பிடிக்கணும் எங்கட நிமிடங்களை பிடிக்கணுமன்றபடியா கொஞ்சம் கொஞ்சம் பேந்து 4 கிலோமீட்டரை தாண்டிக்க கொஞ்சம் கூட ஓடினா தான் பேந்து அந்த இறுதியாக என்ன வந்து 1 கிலோமீட்டர் பிறகு நல்லா ஓடுறாங்களோ ஓவர்டேக் பண்ணதை பாக்க இன்னும் கொஞ்சம் சிலவா ஓடித்தான் வந்தவன். நான் ஓரளவு ஆக பிக்கப்படுக்கையில ஒரு அளவு ஓடிக்கொண்டிருந்தேன். நேரம் வந்து குறைஞ்சிடுமல்ல அதுவும் பாக்கும். மற்றது வந்து இதுக்குள்ள என்னடா உங்களை எல்லாரையும் சேர்த்து விட்ட படிக்கா உங்களுக்கு உங்களோட வயசுக்காரன் இத்தனையா போகணும் இத்தனையா வெறிய நம்ம தெரியும். நான் வந்து 1 கிலோமீட்டருக்கு முதல் நிக்கவே இங்க அறிவிக்கணுமாம்.
இன்ன இடத்துல இத்தனை கிலோமீட்டர்ல நவுலாசிவநாதன் நிக்கிறாங்க. அது எல்லாம என்ன சரியான நுட்பம் தெரியுமா? முதல் ஸ்டார்ட் போட்டிலேயே அந்த நேரங்கள் பாக்குற இதுவும் அத்தனை பேர்த்த பேரையும் அது பதிவு செய்து வச்சிருக்கும். மற்றது என்னுடைய நம்பர் பிளேட்ல நான் நெஞ்சில ஒட்டின நம்பருக்குள்ள ஒரு சிப் இருக்குது, ஒரு சின்ன சிப் வச்சிருக்கும். அப்ப அது ஸ்டார்ட் பண்ணோட அங்கே அமர்த்தப்படும் கம்ப்யூட்டர். எந்த இடத்துல நிக்கிறனோ அது எனக்கு அனௌன்சிங் கீழாது. இந்த 5 கிலோமீட்டர் ஒரு பார்க்க சுத்தி ஓடணும். ஆனா இங்க கேட்டுக்கொண்டு நின்றவர்கள் எனக்கு சொன்னார்கள், அவர்கள் இத்தனை கிலோமீட்டர்ல எங்களை நிக்குதுன்றதை அறிவிச்சு கொண்டிருந்த வேண்டும். அப்படி நல்ல ஒரு பெரிய வெற்றியை தொடருங்கோ. எனக்கு இப்படியான விஷயம் மிக மிக பிடிக்கும். அடுத்த முறைக்கு 35 அல்லது 40 இல்ல 35 ஓடணும். அந்த முதல் 2 பேரும் 35 அடுத்தவர் 38 தான் ஓடி இருக்கணும். அப்ப அவையெல்லாம் கொஞ்சம் நான் அடுத்த முறை பிடிக்கணும் என்று கொஞ்சம் பயிற்சி செய்த. இப்ப அந்த ஓட்டத்துக்கு பிறகு சும்மா போற கடைக்கு எல்லாம் ஓடிக்கொண்டு தான் போற மாதிரி வந்துட்டது. அதனால தடைகள் என்று வருவதெல்லாம் தடைகள் என்று இருக்கக்கூடாது. அது விடைகள் கிடைக்கக்கூடியதுக்காக எங்களை தூண்டுது என்றதை நான் நினைச்சு கொண்டு பாக்குறேன். அந்த ஓட்டத்துக்கு போய் 400 மீட்டர்ல கொஞ்சம் களைப்பு வந்துட்டு தான். அப்ப பயிற்சி அவ்வளவு எடுக்கல. அப்ப யோசிச்சேன் நான் இந்த முறை அந்த 800 மீட்டரே நானே முதலாவதாக வருவேனே என்ற அளவுக்கு எனக்கு இருக்குது இப்ப அந்த தைரியம். அது என்னென்றால் முதல் நீங்க 500 மீட்டர் கொஞ்சம் சிலோ சிலோவா ஓட போகணும். அது உங்களோட மனம் சொல்லும், இது என்னத்துக்கு விட்டுட்டு வருவோம், இது எல்லாம் தேவையில்லை என்று மனமும் சொல்லும். ஆனால் எனக்கு இது என்ற பிள்ளை தான் எனக்கு ஒரு இடத்த சொன்னால் அந்த மனம் தடுக்கும். ஆனா அந்த மனதின் அந்த தாண்டுற தடை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும். அதையும் நீங்கள் தாண்டி அம்மா போங்கோ, அது போகலாம், உங்களால முடியும் முடியும் என்றவுடனே எனக்கும் ஏன் அப்ப ஓடலாம் தானே என்று. ஆனா உண்மையிலேயே வீட்டிலையும் கேட்டவே, முதல் ஓடி நீங்க நேரம் பார்த்துட்டு தான் பதியுங்கோ, இல்லாட்டி தெரியாது சில நேரம் சொல்லுவேன் உங்களுக்கும் பக்கம் அம்மா காட்டி என்று சொல்லுவேன் தானே பிள்ளையாள். நான் வேணா சரி என்று நான் ஒரு 10 நாள் பயிற்சி செய்தேன். நான் உண்மையிலேயே பயிற்சி செய்துதான் நான் அந்த செகண்ட் 3 கிலோமீட்டர் 21 நிமிஷத்துக்கு ஓடினான். 4 கிலோமீட்டர் 26 அப்ப நான் என்னால முடியும் என்றதை நான் எடுத்துக்கொண்டேன். அப்ப எல்லா நாளும் 5 கிலோமீட்டரை ஓட இயலாம இருக்கும் என்ற களைச்சி வந்துடும். 3 கிலோமீட்டரை ஓடி ஓடிக்கொண்டே இருந்த நான். அப்ப நான் எனக்குள்ள பார்த்தால் எந்த விதமான தடையும் எங்களை தாக்காது. ஆனா எங்களை தாக்குறது ஒரு புறவிசயங்களை தகைய நீங்க இன்னும் முன்னோர வேணுமன்றத காட்டுது கண்டு பாசிட்டிவா நினைச்சம் என்றால் நிச்சயம் எங்களால முடியும். அதான் நீங்க சொல்றீங்க ராஜினி நடக்க முடியாது, நிச்சயம் நீங்க வெளியில நடந்து பாருங்க ஒரு நாள் கொஞ்சம் சொன்ன. இப்ப முந்தைய குறைவு நடக்கிறது. இப்ப அரமணத்தியாலும் ஓய கரமணத்தியாலும் விலைக்கு அரமணத்தியாலும் எனக்கு நடக்கிறனா சந்தோஷம். வெளியே எல்லாரும் வழியில யாரும் கண்டா கேப்பினா கார்ல ஏத்திக்கணும். அதாவது நடையும் சைக்கிள் ஓட்டமும் எப்போதும் உங்களிட இருந்தா உட அதே ஒரு உங்களுக்கு உடற்பயிற்சி தான். உங்களோட வேலையோட உடற்பயிற்சி வீட்டுக்கு இருந்தா வேறாவது வழியில போய் பேருங்க போறோம் உடம்பி வழியில இறங்கினா ஒரு நல்ல காத்தும் கூட ஒரு வழிக்கிட சந்தோஷமும் இருக்கு. அதான் சொல்லுவேன் மெல்லிய காற்று மேனியில் படவே எங்களுக்கு புத்துணர்வான ஒரு எண்ணங்களும் உருவாகும். அதே நேரம் புத்துணர்வு தானா வரும். நான் ஒரு நாளும் வெளியால போகாம இருக்கிறதே இல்லை வாழ்க்கை. இப்ப காலையில நான் போயிட்டு வந்துடுறேன். மழைக்குள்ள கூட பிடிச்சு கொண்டு நான் நடந்த என்னுடைய புரோஜன் என்ற கடை மட்டும் எப்போதுமே நடப்பேன். அது 1 கிலோமீட்டர் வரும். அப்ப போய் திருப்பி வருவேன், சில நேரம் ஓடிக்கொண்டு போவேன். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் நல்லா நினைக்கக்கூடிய மழையா இருக்கிறபடியா உடைய பிடிச்சி நல்லா இருக்குது. ஆனா ஆனா வெதர் எங்களுக்கு இதமா இருக்குது மனசு. மிக்க நன்றி. என்ன எனக்கு திருக்குறள் வகுப்பு இருக்கிறபடியா நான் விட வர வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லா நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். சிவாஜினிக்கு நன்றி அம்மா. நன்றி. வேற யாராவது என்ன அச்சியா சொல்லுங்க. எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. நீங்க ராஜினி ஆண்டி, நீங்க தர்ஜினி ஆண்டிக்கு தர்சினி சொன்னீங்க. இது எனக்கு ஞாபகம் வந்தது இருக்கா. ஒரு மாமா வந்து தர்ஜினி மாமிக்கு தாராங்கினின்னு சொன்னவர். அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. அப்ப எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஏன் எப்பவுமே பேர்களை பேர் வாசிக்க கூடிய மாதிரிதான் இருக்கு.
ஆனா வேற மாதிரி சொல்றாங்க, தாராங்கினி தர்சினி போன்றது சொல்றாங்க. அழகிய மலர்கள் பொன்மாலை போறதுல ராஜினி ஆண்டி என்ன வடிவா உச்சரிச்சு சொல்லுவாங்க. தர்ஜினிய சொல்லிக்க பார்த்தா ராஜினின்னு சொல்லுமா? அப்பதான் இருக்கும் அவர் சொல்லு கலந்த ஏறாண்டு கேட்டா அந்த தர்ஜினி ராஜினி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. எனக்கு பள்ளிக்கூடத்துல என்ன பேர் சொல்லிடும் அல்லது அஜியான்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேர் இப்படி வாசிக்க கூடிய மாதிரிதான் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, பேரை மற்றதெல்லாம் வாசிக்க முடியல, அப்ப பேர் மட்டும் ஏன் வாசிக்க முடியலன்ற எனக்கு ராஜினி என்று சொல்றதே. ஒராள் ராஜினி அண்டுவினா, இன்னொராள் ராகிணி அண்டுவினா, மற்றது இங்க இருக்கிறது ஜெயமங்கர ரடினி அண்டுவினா, எங்கட அப்பா டாசினி என்றுதான் கூப்பிடுவாரு. அப்ப அந்த பேரம் வந்து அவரு பேரே தின விதமா கூப்பிடுவினா மட்டும் ராகிணி அண்டுவினா முதல்ல ஒரு பேர் மாதிரி கூப்பிடுவேன். சிந்தனைக்கு வாழ்த்துக்கள், நன்றியா. வேறு நடந்த என்ன அமைதியா இருக்கு. சத்தம் உண்டையும் காண வணக்கம். நான் உங்க கடைக்கு வந்துட்டேன், சவுண்ட் நிப்பாட்டி இருக்குது, வேற ஜோசனி வேண்டிய யோசிச்சுட்டு வந்துருக்கிறேன் கடை. மற்றவர்களுக்கு கேளுங்க, ஒரு தடவை தொங்கிக் கொண்டிருக்கீங்க. ஒருக்கா சொல்லுங்க, ஒருக்கா எனக்கு என்ன ஒரு சின்ன ஏன் ஆட்சியா நடக்க இல்லை? இவ்வளவு கணக்கு எல்லாம் சிந்தனை தத்துவம் பிளந்துட்டு நீங்க நடக்கிற இல்லை, அது தவறு. அடுத்த ஞாயிறு முதல்ல இறங்குங்க சரியா, ஒரு பத்து நிமிடம் நடந்துட்டு இதில் வந்திருக்கணும். இல்லாட்டி சும்மா பிறகு மூத்தவர்களை பேசி வீடியோ சொன்ன இல்லை, இளையவர்கள் வழிகாட்டியாக இருக்கணும். ஓகே, ஏன் வீடியோ ஆஃப் பண்ணி நடக்கிறீங்க தாஜி அவர்கள்? ஏன் மைக்கில் ஆஃபில் நடக்கு, என்ன கள்ளவேல் நடக்குதுங்க? ஒரு கள்ளவேல் அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப ஏன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நடக்கிறீங்க? நாங்கள் ஜூமுக்கு வர்றது சரியா, நீங்கள் 5 கிலோமீட்டர் நடவும் அது வேற விஷயம், வர்றதே ஒரு ஒத்திசைவை காட்டணும் பண்றதுக்காக. அப்ப வீடியோல வாங்குவோம். இல்ல வீடியோ தான் போட்டேன், இப்போதான் இடையில் நிப்பாட்டியது. சரி ஓகே, போட்டுதான் நடந்து இப்போதான் வீட்டுக்குள் போகின்ற. சரி, அப்ப 3 பேர் தான் நடந்தோமா அப்படின்னா? ஓ ஓ, நாங்களும் நடப்பயிற்சி எல்லாம் முடிந்து வீடு வந்து சேர்ந்து விட்டோம். அப்ப நீங்க ஓ பண்ணி நடக்கிறீங்க, எதிர்புறமா காட்டலாம் தானே, எதிர்புறமா காட்டும் நடந்தேன். நீங்க புரோஜன் வாங்க கடைக்கு போனீங்க, அது நடை இல்ல, அதுக்கு பேர் நடையா? மாமா நீங்க அத கண்டிருக்கணும். நான் கண்டனா இல்ல, கடையில காட்டிக்கணும் போனீங்க. நான் உமே நடந்த ஒரு அரவணஞ்சன் நடந்து இருக்கேன். சரி பாப்போம், நன்றி. அப்ப 4 பேர் சுவாஜினி அவர்கள் மற்ற எதிர்பலமா வீடியோ திருப்பிட்டு நீங்க வீடியோல நடவுங்க. இல்லாட்டி இது நாங்க செய்யற விளையாட்டு வீணா போயிடும். கிளம்ப நாள்லயும் மாணியோட வந்து படத்தை போட்டு காய்க்கிறீங்க, வீடியோவில் வார இல்லை. இப்படி நடக்கிற போது உங்களோட முகத்தை காட்ட தேவையில்லை, எதிர்புறமாக அந்த கேமரா ஒரு தட்டு தட்டி நீங்கன்னா கேமரா அந்த பக்கம் மற்ற பக்கமாக போகும். அதை காட்டி புதன்கிழமை மாணிய காக்க நடந்து சென்று வயல்வெளியில் தான் என்னுடைய விழிப்பு தான் கொடுத்தனா? நீங்கள் படத்தோட வந்த கன நாட்டில் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமையை பற்றி காய்க்கிறேன், கிளம்பினாலும் அப்படி செய்யுங்க. நடக்கிறது வந்து ஒரு தேவை கருதி தான், அந்த ஒரு ஒத்திசைவை தான் காட்டுறோம் இல்லையா? அப்ப அந்த நேரம் நடக்கத்தான், நடக்காம சிந்தனை சொல்ல இனிமேல் வராதுங்க. ஒரு தரம் உண்மையில அது விடுங்க, உங்களுக்கு இந்த நேரம் இல்லை. நீங்க அங்கேயோ மலேசியாவுக்கு போட்டீங்கன்னு வைப்பமே,
தயவு செய்து வராதிங்க. ஏன்னா அச்சியா கட்டாயமா எடுங்க, ரைட்டா? நீங்க நடந்துட்டு நான் இப்ப ராகுல் சொல்ற மாதிரி நடந்தேன், இந்த நடக்கிறேன் என்று சொல்லித்தான் நீங்க அல்லாட்டி நீங்க பெற்றோர் தெய்வம் முடிய செய்தி நேரத்துக்கு நீங்க நல்ல நினைத்துறவன்ட்டு எல்லாரும் செய்வன அல்லாட்டி ஓடி போங்க. பிரயோசனம் இல்லை, சும்மா உலகத்துக்கு நியாயத்தை காய்ச்சி போட்டு நான் ஒரு ஒத்திசைவிலே இல்லை. ஒரு நிகழ்ச்சியின நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. சிந்தில சொல்றாக்களே நடந்து கொண்டு சொல்லலாம், சரி கஷ்டம் என்று சொல்லி சொன்னால் பரவாயில்ல, சொல்லிட்டு ஒரு பத்து நிமிடம் அது பத்து நிமிடம் ஆவது நடவுங்க. அல்லாட்டி இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தை தவிர்த்து கொண்டு பிறகு வாங்க, அது நல்லா இருக்கும். இல்லை இப்போ நாலு பேர் இருந்தாலும் நான்கு பேருமே நாங்கள் நடக்கிறோம். ராஜினியோட நீங்கள் இன்னைக்கு ஒரு கதை விட்டீங்க, நடக்கிறது விருப்பம்னா இங்கே நடந்து கொண்டு தொகுப்பு செய்யுங்க. உங்கள்கிட்ட வழியில் இன்டர்நெட் இருக்குது, அது ஒரு புதிய ஒரு பிரச்சனையும் இல்லை. பத்தே பத்து நிமிடம் தான். சொல்லுங்க சுவாஜி. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். கேட்குது. என்னடா எனக்கு வந்து பைனாவது இப்படி தூக்கி வச்சு? அதுதான் சொல்றேன். என்னன்னா நாங்கள் ஷர்ட் பாக்கெட்லயோ ஜாக்கெட்லயோ தான் வைக்கிறது, கையில வச்சிருக்க தேவையில்லை. யார் சொன்ன கையில வச்சு? இப்ப மாற்று வழி அதாவது இந்த கேமராவை வைக்கக்கூடிய ஒரு உடுப்ப மாத்திரம் அவ்வளவுதான். அல்லாட்டி ஒரு பெல்ட்ட கட்டணும். நீங்க கரைக்கு மேல காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா என்ன மீன் கடை சண்டை மாதிரி தான் கிடக்கு. இப்ப கஷ்டம் கஷ்டம் என்ற இப்ப ஓடி போக போறீங்க. கஷ்டத்துக்கு மாற்று வழி கதை கேட்கல, ஒன்று கேளுங்க. ஆனா ஒரு மனுஷியாலும் போனோட அப்படியே காட்டக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கும் இல்ல, ஒரு மனுஷியாலும் உங்களை காட்ட சொல்லி கேட்க இல்ல. என்ன இப்ப இந்த ஆவுக்கு என்ன அர்த்தம்? எல்லா கதையும் குசிரிக்கலன்னு காய்க்கிற மாதிரி காய்க்கப்படாது. சில நியாயங்களை பொதுவெளியில வரையக்குள்ள நாங்க முன்னோக்கின பார்வையில கதைக்கணும். முடியாது, பெல்ட்ட காட்டுங்க, அந்த பெல்ட்ல செருகி விடுங்க, விஷயம் முடிஞ்சு பத்து நிமிஷம் காட்டுங்க. அதுக்கப்புறம் பண்ணிட்டு நீங்க யாரும் குடும்பம் நடத்தினா கூட யாரும் கவலைப்பட போறது இல்லை. அது அவை வேண்டிய பிரைவசி என்ன? இது சும்மா இன்னொன்று படத்தோட கேட்டா நடக்கிறோம்ன்றது. அப்ப எங்களையும் போய் காட்டி உலகத்தையும் போய் காட்டி புரிந்து கொள்றேன். அவ்வளவும் போதும். எனக்கு என்னுடைய உழைப்பு எனக்கு தான் அது வாழ்க்கைக்காக செய்யறதுக்கு இதையே அந்த விளைவு செய்யறீங்க, நடக்கிறீங்க. ஒரு பத்து நிமிடம் வீடியோ ஓன் பண்ணி ஒரு ஒத்திசைவை காட்டுவோமே. உச்சியில நிக்கக்குள்ள நான் பத்து நிமிஷம் எல்லாம் காட்டி கொண்டு நடந்து கொண்டு வந்துட்டு பின்பு என்னதான் என்னுடைய சட்ட பைக்கில் இருந்த ஒரு சிறிய பொக்கெட்டுக்குள் சவுண்ட கேட்டுக்கொண்டு படத்தை நிப்பாட்டினேன். இல்ல நான் பாக்கேன், நான் பார்க்கும் போதெல்லாம் கூட படம் தான் தெரிஞ்சது. இல்ல நடந்து கொண்டு எல்லாரையும் பார்த்து வானத்தை காட்டி பூமியை காட்டிருந்தான். நன்றி 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 மகிழ்ச்சி. நான் பல நேரம் கையில வச்சுதான் நடந்தான். எனக்கு என்ன கைக்கும் கை வீசிக்கொண்டு தான் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? அப்படி காட்சியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்காது, பரவாயில்ல. அது அது ஓகே, அது சேர்த்து கையை அசைக்கல. கைக்கும் ஒரு ஒரு பயிற்சி தான் அது. கை உழையுதுண்டா உழையிறதை நிப்பாட்டலாம், கொஞ்சம் நேரம் செய்துட்டு ஏலாட்டி அதை நிப்பாட்டி விடுங்கோ. மற்றது அச்சியா போன்றவர்கள் தயவு செய்து ராஜினியர்கள் உட்பட இந்த நேரத்தை நடக்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டு சிந்தனைக்கு வாங்க, அப்படி இல்லாட்டி இந்த நேரத்தை தவிர்த்து பின்னால் வாங்கும். சரியா? அது இல்லையென்னா இந்த திங்கள் முதல் வள்ளி வரை உட்கார்ந்துருந்து அனை கொட்டாய விடுறீங்களா எல்லாரும்? அதில் ஒன்றும் பிரச்சனை, யாரும் கேட்டதா? அப்போவும் மானிட்ட கேட்டு நான் இதையும் மாற்றுங்கோ. சும்மா அதையும் நான்கு பேர் காய்ச்சி கொண்டு சுவாரஸ்யமாக இருக்கிறீங்க, வெளியிலேருந்து கேட்கல எனக்கே ஓ பண்ணிட்டு போகிற மாதிரி கிடக்கும். ஒரு சுப்பு சப்பு இல்லாத கதையும் ஓடும், ஒரு ஆள் கதைச்சதுக்கு மற்ற ஆள் பதில் சொல்கிறது. சரி, அதை விட்டுட்டேன். உங்களோட விளையாட்டு நீங்களே செய்து முடியுங்கோ, நாலு பேர் தான் வந்துருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு விட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு முற்போக்காக செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு தாங்கும். இல்லைன்னா என்ன செய்யணும்? எல்லாரும் ஓடி போயிடணும். ஒன்றும் நட்டமில்லை, ஒரு தருக்கும் ஒன்றும் நட்டமில்லை. ஒரு தருமே வேற இல்லையானா நானும் இதோ பண்ணி போட்டு நானும் ஓடி போயிடுவேன். இதுக்குலால சும்மா பேய் காட்டி ஏதோ வியூஸ் வரணும், கூட பேர் பார்க்கணும், உலகத்துக்கு எல்லாம் தெரியணும். இதையே எத்தனை வருஷமாக செய்து கொண்டிருக்கிறோம். செய்வன செய் சரியாக செய்வோமே ஒரு கொஞ்ச நேரம்.
சரிதானே. இப்ப அச்சியாக்க என்ன வயது, என்ன அம்மாக்குகளை இறங்கி வீட்டை சுத்தி நடக்க விடுற இல்லையென்றா இது என்ன அம்மா இவா? நான் ஓப்பனாவே கேட்கிறேன், என்ன முற்போக்குத்தனத்தை மற்ற பிள்ளைகளுக்கு காட்டுறது? என்ன பிரச்சனை, எங்களை கடத்தி கொண்டு போய் என்ன போறாங்க? நகுல், உங்களை கடத்தி கொண்டு போனா என்ன கிடைக்கும்? கடத்தினவனுக்கு நகுல கிடைச்சு என்ன செய்யுது? அவர் இறைச்சி இறைச்சிக்கு பயன்படுத்துறதா? சரி, ஓகே, சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அவை எல்லா நாளும் சிந்தனை இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையை அதுக்குரிய மதிப்பை தந்து செய்யுங்கோ என்று கேட்க. ஏன் நான் தொகுப்பாளர் என்று இருக்கிறேன், நான் இதில் இருந்தோன்னு செய்யலாம் தானே, உங்களை ஏவி விடலாம் தானே. ஏன்டா ஏன் நான் நடக்கணும், நடக்கல என்ன இயக்கணும், இங்கே சிக்கல் வந்தால் பார்க்கணும், தச்சியெல்லாம் என்னைய நின்றுட்டு தண்டா திருப்பி போடணும். அவள் ஒன்று செய்தோன்னு நான் செய்யும்படி கேட்குறேன். ஒரு ட்ரைனிங் கோச்சிங் தான் நடக்குது, டீச்சிங் இல்லையே. என்ன தலையாட்டினீங்க தாஜினாலே? போட்டிருந்தேன் பார்க்கவில்லை. அப்ப வந்ததும் பார்த்தால் இங்க பார்த்தா அங்க ராஜினி மட்டும்தான், ராஜினியும் அச்சியா தான் இணைப்பில் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் போட்டோ போட்டாச்சு. சரி, ஓகே, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ராஜினி அவர்கள் உங்கள் சிந்தனையை கேட்டு நிறைவுக்கு வருவோம். எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று 30ஆம் தேதி 6ஆம் மாதம் மிக ஒரு நிறைவான மாதத்துல இணைந்திருந்து காலையில் எழும்பிய போது அழகான சிந்தனை வந்தது. அது எப்படின்னு சொன்னா, 1 மணிக்கெல்லாம் தாமதம் ஆயிட்டா நின்று பாமகம் நாங்க குட்டி நூலாத்தில் இருந்தது. அப்போ இப்ப ஒரு கொஞ்ச நாளா கோபிநாத் நீயானா ப்ரோக்ராம் செய்பவர் கோபிநாத் அவர்களுடைய பேச்சு, மேடை பேச்சு கேட்பது அதிகமா இருக்கிறது. அப்போ கேட்டப்போ இன்று அந்த சிந்தனை அவர் வரி சொல்ற வரி இல்லை, நிறைய பேசியிருந்தார், பல வரி கேட்டது தான். எங்களுடைய பாமுக அதிபர் வார்த்தைகளில் இருந்து பலதை கேட்டிருக்கிறேன். அதே நேரம் இன்று அவர் கூறியது தான் செய்யும் அவரது தொகுப்பாளர், அந்த தொகுப்பாளர் நீயானா, அதற்கு பல உறவுகள் பல பக்கமாக அழைக்கப்பட்டு அங்க ஒரு தலைப்பை கொடுத்து 6 மணித்தியாலம் பதிவு செய்தார்களாம் அந்த நிகழ்வை. நாங்க பாக்குறது 40 நிமிடம் அப்படித்தான் பதிவு செய்து 1 மணித்தியாலம் நிகழ்வா அதை போட்டு 40 நிமிஷம் 20 நிமிஷம் அதை விளம்பரம் வரும், 40 நிமிஷம் தான் அது இல்லாம. அப்ப ஜோஜ் எனக்கு அந்த அதை பாக்குறப்போ எப்படி ஒரு நாள் ஃபுல்லாயே போயிருந்தோ என்ன மாதிரி இருந்தது. எனக்கு அதை கேட்டப்போ வந்த சிந்தனை என்னவென்றால், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விஷயத்த படிக்கிறோம், ஒவ்வொரு நல்ல விஷயத்த கற்றுக்கொள்றோம். அந்த நாள்ல நிறைய பேர் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நடந்ததை காலையில இருந்து பின்னேரம் வரை இரவு படுக்க நித்திரைக்கு போகும் வரைக்கும் நீங்க என்ன நல்லது செய்வீங்க, கெட்டது செய்வீங்க பார்த்து அதை நீங்க வேணும்னா எழுதி பார்த்து குறிப்பிடுத்து எது கூடாது எது நல்லது ரெண்டு சரி போட்டு செய்ய வேணும்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறோம், கேட்டிருக்கோம், சில பேர் பழக்கத்திலையும் வச்சிருக்கோம். அது மாதிரி இந்த தகுப்பிலையும் எவ்வளவோ நல்ல விஷயம் அந்த குடும்பத்துல போய் இருந்தவர்களுக்கு தான் தெரியும், எதெல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து மக்களுக்காக கொடுக்கிறார்கள், எதெல்லாம் வெளிவரையில இதெல்லாம் விஷயம் நான் சொன்னேன், இதை கூட எடுத்து வந்து மற்றவைக்கு தெரியலையே. ஆனா அங்க போயிருந்த ஆக்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும். எப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இதை வெளியில கொடுக்கலாம், இதை கொடுக்க கூடாத விஷயத்த அறிஞ்சிருக்கலாம். அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் என்னதான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு வந்தாலும், அடுத்தடுத்து நாங்க சரியானதான் செய்து கொண்டு வந்தாலும், அப்பப்ப இடக்கிட நாங்களும் பிழையான விஷயங்களையும் மேற்கொள்ளலாம். அது பிழையன்னு தெரியும், பிறகுதான் நாங்க விளங்கிக்கொள்ளோம், அந்த பிள்ளைதான் நான் செய்துட்டேன் என்று. அது மாதிரி பக்கங்கள் இல்லாம நாங்க அந்த வெட்டி வெட்டி கொண்டு வந்து எல்லா நல்ல பக்கங்களையும் எடுத்து கொண்டு வந்து வெளிய வெளிப்படியா பேசுற பக்கங்களுக்கு வந்தா நல்லம் என்று என்ற மனசுல வந்த இன்றைய சிந்தனை இருந்தது. எனக்கு அந்த அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும், நிறைய அந்த வேகமான வார்த்தை வீச்சுக்கள் அவருடையது இருக்கும், அதுல வந்து நான் பார்த்திருந்தேன், உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஆசைப்பட்டேன். அது மாதிரி நாங்களும் அமைத்துக் கொள்ளலாம், நல்ல நல்ல பக்கங்களை கொண்டு வருவோம், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நல்லது செய்கிறோமோ அதை எடுத்துக்கொள்வோம், அதுல இருந்து அடுத்த பெட்டரா அடுத்த பெட்டரா நாங்கள் செய்ய வேண்டும் என்பது எனக்கு வந்து சிந்தனையாகிறது. மிக்க நன்றி எல்லோருக்கும், நன்றி நன்றி நன்றி. பிடிச்சிருக்குதா இந்த சிந்தனை? நன்றி நன்றி. அச்சியா இருந்து சொல்ல போறீங்க? நான் பாக்குறேன்னா அல்லது அதிலும் அதே மாதிரிதான்
அல்லது அந்த டிவி ஷோல எல்லா நிகழ்வும் அநேகமாக அப்படிதான் நல்லா நீளமா இருக்கு. எங்களுக்கு வந்து அது குறிப்பிட்டது எல்லாம் வெட்டி வெட்டி நல்லா ஷோர்ட்டாக ஒரு மணித்தேரம் அரை மணித்தேரத்துக்குள்ள போடுவாங்க. அப்ப எனக்கும் இது நிறைய தடவை இந்த சிந்தனை வந்தது எங்களுக்கு வெறும் தேவையானதுதான் போடுவாங்க, அது இன்ட்ரெஸ்ட் ஆனதுதான் போடுவாங்க. இடையே தண்ணி குடிக்கிறது சாப்பிடுறது அதெல்லாம் போட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போடுறாங்க. அதே போல இப்பதான் நாங்க ஒரு நாட்குறிப்பு எழுதுறோம் வேண்டாம், அதே மாதிரிதான் விடிய எழுமினதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எல்லாம் எழுதாம எங்களுக்கு அதுல என்ன மிகவும் சுவாரஸ்யமாக என்ன கற்றுக்கொண்டோம் எழுதுறதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது எனக்கு ஒரு நான் ஒரு சிந்தனையாக வந்தது. அதே நேரம் ஆச்சியா எங்களுக்கு என்ன செய்ய இப்ப இந்த நேரத்துல இதை சொல்றோம்னு சொல்லி அதை மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். அதை விட்டுட்டு இந்த நேரத்துல இதை சொல்லாம கொஞ்சம் ஒரு மணி நேரத்துல தாண்டி கேட்டோம்னா அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு வேற மாதிரி மாறி அது மாதிரி அந்த பதிவுகள் எடுக்கும் போது அவர்கள் கவனத்தில் இருப்பார்கள் நான் நினைச்சிருந்தேன். நன்றி எல்லாருக்கும். சிந்தனைக்கு சமய சிந்தனை இருந்த அனைவருக்கும் சுய சிந்தனை இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அறிவுக்கு நன்றியும் வாழ்த்து நன்றி உறவர்களே நன்றி வணக்கம். சிந்தனை சொல்லி நான் விடைபெறப் போகிறேன். நன்றி வணக்கம் சொல்லுங்கள். உங்களுடைய சிந்தனை வைப்போம். எப்ப அடுத்தளமேந்து நடந்து கொண்டா செய்ய போறீங்க தொகுப்பு செய்யற நேரத்துக்கு நடந்து கொண்டு செய்யுங்க. தட்டு மாற்றம்ண்டா பயங்கரமா வருது. 18 வருஷத்துக்கு முதல்ல ஒரு நிகழ்ச்சியின்ற ஒன்றரை ஒரு மணித்தியால தொகுப்புண்ட ஒருவர் அனுப்பி இருந்தார். அதுல மண்ணின் கலைஞர் கௌரவ நிகழ்வு அவர் மகன் அனுப்பியிருந்தார். அப்பா இறந்துட்டார் மகேந்திரன் அண்ணா. உங்களோட குரல் வந்தது நான் வீட்டில் எல்லாரும் கேட்டுட்டு சொன்னோம் இப்பே இப்போ இப்படி அணிங்க நீங்கள் கேட்குறோம். அந்த காலத்தில் உற்சாகம் பார்த்தானே காய்ச்சுவான் அதை மாதிரி இப்போ நீங்கள் கலைக்கிறது தடுமாறு. இதில் இருந்து தொகுப்பு செய்கிறதுக்கும் சேர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்? எனிவே அது பிரச்சனை இல்லை, இதுக்கும் வயதுக்கும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தான் கொஞ்சம் தண்ணியை கண்ணியை குடிச்சு சாராக இருக்கணும் தெரியும், நல்லவே நடக்கட்டும். அதனுடைய அல்லது நீங்க தொகுப்பை முடிச்சுட்டு எங்களோட ஒரு 10 நிமிடம் நடந்து வணக்கம் பெருநடமானவர்களே நான் இனிதான் நடக்க போகிறேன். அது ஏன் அப்படி என்ன பிரச்சனை? வீட்டுல கணவனார் உங்களுக்கு தொந்தரவு சாப்பாடு செய்தாங்க இல்ல முடிச்சுட்டு நடவுங்கள் என்ன? நான் கேட்டது என்னன்னா இன்றைக்கு நாள் முழுக்க நடவங்க இரவுக்கு நடவங்க சாமஞ்சாமா நடவங்க எல்லாரும் செய்யறோம் தானே. அது இந்த ஒரு ஒத்திசைவை காட்டுங்க. இந்த ஒரு மணி தியாலத்துக்குள்ள 10 நிமிடம் நடப்போம். உங்களுக்கும் ராஜினியாண்டு பேர் வச்சு விட்டுரும். ஏன் தடுமாறுறீங்க? இன்னைக்கு திட்டமிட்டு நேற்று திட்டமிட்டு இருந்தா பின்னால போற ஓட்டிங்க இப்ப போயிட்டு வந்திருக்கலாம். நன்றி வணக்கம் மீதி. அதாவது விழுகிற கதைகளை சொல்ல வேண்டாம். இங்க யாருமோன்னு அப்படி உங்கள்ட்ட கேக்குறேன் நான். அது இயலாது இது இயலாது இதுக்குள்ள காலுக்குள்ள நோவு அதுக்குள்ள இடுப்புல சாப்பிடல பசிக்குது கண்ணை கட்டுதுன்னு கேக்குறோம் நாங்கள். இதுல கொஞ்சம் கதை கேட்கல, இது பொது வழி என்பதையும் யோசிக்கணும். மாமியும் நாங்கள்ல நிறைய பாடி வரீங்க நல்லா இருக்குது, அது சூப்பர். இரவு அது அது அந்த நிகழ்ச்சிக்குரிய தன்மை, அதில் அப்படித்தான் பேசணும். அப்போ என் போன்ற எத்தனையோ பேர் எங்களை மறந்து வேலையில் நோவை மறந்து கேட்டு நாங்களும் சிரிக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு ஒரு ஒத்திசைவை தர்றதுக்கான சிந்தனை நேரம் சரிதானே. நீங்கள் போகிற எந்த வானொலியிலையும் டிவியிலையும் இது இல்லை, உலகத்தில் இது செய்கிறது இல்லை யாரும். தஜினி அவர்கள் ஃபிரிசாக சொன்ன 6 மணித்தி அளம் பிளவிட்டு நாங்கள் அதை வெட்டி ஓட்டி ஆக்களை கண்டோன்னே நடித்து 40 நிமிடத்தில் நடித்து வாழ்ந்த வேண்டாம் சூப்பராக இருக்க வேண்டிய இதை கேட்க வேண்டிய தேவை. ஆனால் பரவாயில்ல, அவற்ற தலையிலேருந்து வந்தது அடியும் வாழ்த்தும் அவருக்கு தான் விழும்ன்றதில் நான் வாயை மூடிட்டேன். தவறு பண்ணினா அதை ஓப்பனாக பண்ணுங்க, அதை எடிட் பண்ணிட்டு நல்லவராக காட்டாதீங்க. இவ்வளோ நடிகராக இருக்கோம் நாங்கள். இந்த காட்டிலேயே இன்ற வரைக்கும் எடிட்டிங் என்ற சாமான் விளம்பரத்துக்கு மட்டும்தான் செய்திருக்கிறோம். விளம்பரம் எடிட் பண்ணத்தான் வேண்டும். விளம்பரத்தை தவிர ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் எடிட் பண்ணது 35 வருஷமாக என்னுடைய இந்த காட்டிலை வாழ்க்கையில் நான் எந்த எடிட்டிங்குமே செய்ததில்லை. அதுக்காக வீட்டுக்கு ஃபோன் போட்டு கதைக்கிறது 4 வரியை பிடிச்சிட்டு அப்புறம் நான் யாரை பெட்டி காய்ச்சி அவைக்கு போய் போட்டு கொடுக்குறது
அப்படி செய்யறாக்களை தான் கண்டிருக்கேன் எனக்கு இந்த சுத்தியை தவிர நாங்க எதையுமே பிள்ளையா காய்ச்சிட்டா பிள்ளைதான் அடுத்த நாள் சரி செய்துட்டா போகுது. ஏன்னா மனசால் அதை செய்யலை, தலைக்கிலேருந்து தான் வந்தது, மனசுலேருந்து அந்த தவறு. அப்போ அதே மாதிரி அப்படி அல்ல, கொஞ்சம் சாத்துணையோட உற்சாகமாக நாங்கள் அதை செய்ய வேணும். அப்போ என்ன செய்யணும், அடுத்த ஞாயிறு ஒரு மணித்தியெல்லாம் பின்னி தந்ததே ஓய்வா ஆய்வா ஆறுதலாக எழும்பி அதை வெள்ள எழும்பினாக்க வேலையெல்லாம் முடியும். இதுக்கென்று நேரத்தை திட்டமிடுவோமே. நான் அப்படித்தான் செய்கிறேன். என்னது இருந்தாலும் இனி முதல் நாயிரவே யோசிப்பேன், என்ன பிளான் பண்ணுவோம், இப்படி செய்வோம், என்ன கொண்டு போவோம், எதாவது இந்த ஷர்ட் பட்டனை போட்டு இன்றைக்கி உள்ளே போடலாம், அது இப்படி தான் நடந்தேன் நான். அப்போ கையிலேயே தான் வச்சுருந்தேன், அவ்வளவு நேரம் நடந்தேன். கை நோகுறதுன்ற இல்லை, கையை வீசிக்கொண்டு தான் நடந்தேன். அது ஒரு எக்ஸசைஸ், எனக்கு ஒரு பாரத்தோடு செய்து செய்கிறதாக இருக்கும். சரி, நல்லது. நீங்கள் நடந்த நடவங்க நடக்காட்டி ஓகே, அது பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட கெஞ்சி தமிழிடம் வாங்க முடியாத வேறுங்க ஒருத்தர்கிட்டையும், விரும்பினா அனுபவிங்கோ, இல்லை என்றால் நாங்கள் சொன்னதை போல ஓடிப்போக தேவையில்லை. இப்போ பெற்றோர் தெய்வத்துக்குள்ளே ஓடிப்போவோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாலன் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஒரு கர்நாடகக்காரர் கர்நாடக பாசம் தமிழில் பாடின மாதிரி கிடந்தது. அவற்றை உச்சரிப்புகள் அவர் அப்படி இமிட்டேட் பண்ணுறார். ஒரு பாடகன் அவன் பிள்ளை விட்டது எல்லாத்தையும் எரோப்பிள்ளேன் பறக்குது பார் மெல்ல என்று ஒருதன் ஒரு 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 க மலையாளி பாடினா நாங்களும் மேடையில் அப்படி தான் பாடுவோம். அவர் பாடினதை கவனிச்சிங்களா இன்றைக்கு அந்த பொப்பிசை பாடுவார்கள். ஆனா அதையும் ஜேசுநாதர் சகிச்சு கொண்டிருக்கிறார் பாவம். என்ன இல்லையா, நீங்க இப்ப பயந்துட்டீங்களா? அது பாலனுடைய இயல்பில் பாடினால் சந்தோஷமா இருக்கும். அவர் இப்படி பாடினது எனக்கென்றால் அந்த தெலுங்கு பாஸ்டர் தமிழ்ல ஒரு மேடையில பாடின மாதிரி ஆல்பத்துல பாடின மாதிரி கிடந்தது எனக்கு சந்தோஷம். ராஜினி அவர்கள் கொய்யா தோட்ட பாட்டு உங்களுடைய அதுவும் செஞ்சு சிங்கரையார் எழுதினது தானா? இல்ல அதல்ல கேள்விக்கு பதில், நகுலன்னு கூப்பிட்டு விட்டுருவோம் உங்களை. அந்த நீங்க இன்றைக்கு பாடின பாட்டு நீங்க இயற்றினதா அல்லது நீங்க திருடினதான்னு கேக்குறேன். அப்படி அது இன்றைக்கு ஒரு வாதி சொல்லி எனக்கு உடனே சொல்ல வேண்டி இருந்தது. ஆனால் உடனே நெகசிவி வரணும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு கதைக்குள்ள போயிட்டார். அவரும் பாது சிங்கரா அவர்களை பற்றி காய்ச்சோடைய நான் அதில் போயிட்டேன். ஆனாலும் ஓகே, நீங்கள் எழுத முதல்ல இசை இசை என்றில் அது மெட்டு, அது மெட்டு மெட்டு எங்கே எங்களுக்கு தெரியாது என்ன இல்லாத ஒன்றும் பரவாது உலகத்தில். ஆனால் வரியை உங்களுக்குள்ள பூத்துங்கோ. சரி, நல்லா இருந்தது. அப்போ ஃபாதர் சிங்கரார் அவர்கள் எது நினைத்து மனம் உடைந்து இறந்து போனார் கடைசியில் என்று சொன்னீங்க? அவர் அந்த கடைசி காலத்தில் சிறையில் இருந்தவர் தானே, அதுகளால மனம் வந்து அவர் கடையில் இறந்தது. இந்த இறுதிய காட்டத்தை கொண்டு தான் இறந்தது. என்ன சமயத்தில் அவருக்கு இறுதிய துடிப்பு மாரடைப்பு வந்தது? வீட்டை வந்து கொஞ்சம் கடைசி கொஞ்ச காலம் தான் அவங்க விட்டு வந்து விட்டதுன்னா கடைசியாக இயலாதன்னு சொல்லி அவர் அம்மா வீட்டில் வந்து இருந்தவர் கொஞ்ச நாளையில் அவருக்கு மட்டும் பார்க்கும் என்று சொல்லி ஒருவர் சொல்லி விட்டுட்டார் அது எங்க இருந்தது என்று அவருக்கு அடிப்போட. ஆனால் விடுதலை பாதையில் அவருடைய பங்களிப்பு இருந்தது, அது மறைமுகமாக. அவர் வெள்ளை ஆடை தரித்திருந்தாலும் நான் சொல்ல இல்லை, இங்க இல்லை என்று தலையாட்டு இல்லை என்றது அதுதான் சொல்ல வந்தேன். அவரை நீங்கள் தனியாக கோயிலை கட்டினார், மதத்துக்கு உதவி செய்தார் என்றதைக்கும் அதுக்கு தாண்டி அவர் தன் சமூக கடமைகளை செய்தார். சரி, பிள்ளைகள் வேறு விஷயம். அவர் அவர் அவருடைய இதே பங்கு என்று சொல்லுகிறோம், பங்கு தந்தை பங்கு கோயில். ஒரு சின்ன சின்ன இல்லை இல்லை பங்கு 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 என்று என்ன நகரத்தில் இருக்கிற கோயில் பங்கு என்று சொல்லுவார்கள். அவரே பங்கு தந்தை என்று சொல்றோம்.
ஆங்கிலத்தில் அந்த பங்கு என்ற வார்த்தை எப்படி உச்சரிப்போம்? யாராவது தெரிந்தவர்கள் அந்த இடத்துக்கு அவர் தான் சுவாமி. அதனால அவர் போன்ற எத்தனையோ பேர் பேர் சொல்லாமலே விடப்பட்டிருக்கோட இருந்தவர் காலம் கனடாவில் இருந்தார். ஆனா கனடா கால நேரத்துக்கு போயிட்டு ஆனா உண்மையிலேயே பங்கில இருக்க எல்லாருக்கும் நல்ல உதவி செய்து நல்ல வழிகாட்டியா இருந்தார். இன்னும் சில குருமார்கள் இன்றைக்கும் அதை செய்யணும். அவர்களை யாரும் காட்டி கொடுக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு தங்களுடைய கடமைக்காக ஒரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தாலும் தங்களுடைய பங்கை சமூகத்துக்கு பின்புறமாக ஆற்றுகிறார்கள். அப்புறம் அவரை போய் காட்டி கொடுத்து பிற விடுதலை போராளிகள் இந்த பின்பக்கம் இருக்கிறார் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது. அவர்களை சுவாமி என்று மரியாதை எனக்கு தெரியும் அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்க மாட்டார். என்னன்னா வெளிக்கடையில அவர் இருக்க நான் போய் சந்திச்சேன். நான் ஒரு நாள் அதாவது இந்த முதலே போய் நாங்கள் பார்த்துலாம் மட்டும்தான் போவோம். அந்த நேரமும் அவ்வளவு வந்து அந்த வேற அந்த எல்லாரையும் கொண்டுலே கிடையாது. சில பியானடங்கள்ல பா சுவாமி அண்டு வித்தியாசமா காட்ட மாட்டேன் சாதாரணமாக தான் சரியா கா அவங்க தானே இருந்தது. அதான் திரும்பி போயிருக்க அந்த நான் அந்த இருக்கேன் வளர்த்த நான் மொத்த பார்க்கமா போட இந்த இப்படி 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 பார்த்தோம்னு தான் போனேன். சரி, சந்தோஷம் அவரை நினைக்க. இன்றைக்கு சிந்தனை சொல்லுங்க டேவிட் அண்ணா. பிரிய மன்னிப்போடு, இந்த காலப்பகுதியில நாங்கள் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி செல்ல வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம். அதாவது அந்த காலத்துல ஃபாதர் சிங்கராயனுடைய அந்த அரசியல் ஈடுபாடு என்று சொல்லி சொன்னால் குட்டிமணி ரங்கத்துறை ஜெகன் அந்த காலத்து இதைத்தான் நாங்கள் நினைவு கூற வேணும். அவர்களோடு தான் தமிழீழ விடுதலை இயக்கத்தோடு தான் திலோ என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தோடு தான் அவர் கூடுதலாக ஈடுபாடு இருந்தார். அதுக்கு பிறகுதான் எல்டிடி அப்படி அந்த விடுதலை தமிழீழ விடுதலை புலிகள் பண்ணது இல்லாமல். ஆனால் இது அந்த காலத்தில், அந்த காலத்தில் பிரபலமான இந்த ஃபாதர் சிங்கராயர் இதும்போது போலீஸ் மரியாம்பள்ளி என்று சொல்லி அவர் இளவாலையைச் சேர்ந்தவர் போலீஸ் சாஜனாக இருந்தவர். அவருடைய வீட்டில் இந்த மாஸ்டர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து நெசவு மாஸ்டராக இருந்தவர். குட்டிமணி தங்கத்துறை ஜெகநாக்களோட ஒரு பெரிய இனிமேல் இல்லையென்ற ஒரு பெரிய உறவில் இருந்தவர். அப்போ அந்த நேரம் வந்து என்னுடைய மனைவி வீட்டில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரம் அதுக்கு அதில் வந்து அவர் ஒரு பெரிய தோட்டம் வச்சிருந்தவர் அந்த போலீஸ் மரியாம்பிள்ளை என்று சொல்லி அவர் இளவாலையை சேர்ந்தவர். அந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்பு என்னென்று சொல்லி சொன்னால் போலீஸ் மரியாம்பிள்ளையை சிறப்படுத்தி கொண்டு போகின்றார்கள் என்று சொல்லி இதோடு சேர்ந்த கைது தான் ஃபாதர் சிங்கராயருடைய கைது. சிங்கராயருடைய கைதுக்கும் காரணம் இருந்தது என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு முறை அந்த நேரத்தில் சிறில் மத்தியு காமினி தேசநாயக்கா போன்ற அந்த இந்த எரிப்பு சம்பவங்கள் நடந்தது. அதாவது எங்களுடைய பெரிய நூல் நிலையம் எரிப்பு, யாழ்ப்பாண நூல் நிலைய எதிர்ப்புகள் அதுகளோட இந்த பகுதி இந்த நேரத்தில் இருக்கைகளை வந்து இந்த பிள்ளைகளை வந்து இவர் இயக்கங்களுக்காக இதன்று அவர்களை பாதுகாத்து கொண்டு வரையில ஏதோ ஒரு நேரத்தில் இவர் வாய்தரமாரி சொல்லி விட்டார். சுரில் மத்தியும் அந்த நேரத்தில் இந்த கையில் கத்தி இருந்தால் நான் குத்தி இருப்பேன் என்று சொல்லி சொல்லிவிட்டார் சி ஃபாதர் சிங்கராஜ். ஏன்னா அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆள் அவர். அந்த இன விடுதலை எண்ணெய்களை வந்து தன்னை மறந்தே பேசிவிடக்கூடிய ஒரு ஆள் தான். அவ்வளவுக்கு ஒரு இன உணர்வான சாதாரணமாக சொல்ல போனால் இப்போ ஃபாதர் மெக்கல் என்று சொல்லி சென்ட் பேத்ரிக்ஸ் காலேஜ் அதிபராக இருந்தவர், ரெக்டராக இருந்தவர், அவர் காணாமல் போகப்பட்ட கனகரட்னம் என்று சொல்லி அந்த அந்த சுவாமி இப்படியான குருமார்கள் வெஸ்டியன் என்று சொல்லி உயிரோடு எரிக்கப்பட்டார் வந்தாலையில். அந்த கால பகுதிகள் தான் இதுவும் இவற்ற கைதும் நடந்தது. ஆகவே ஃபாதர் சிங்கராயர் வந்து தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை வெளிவிடக்கூடிய ஒரு ஆள். இதனால தான் அவர் நீதிமன்றத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வெளிக்கட சிறையில் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் என்று சொல்லி இந்த ஆக்குவரை அடைக்கப்பட்டிருந்தார். இதுதான் நடந்தது. அதுவும் ஒன்று சரிதான். மறைவிடமாக அவர்களுக்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டும் பகிரங்கமாக அந்த அவர் நேரடியாக அவர் மறைவிடமாகவும் செய்கிற ஆள் இல்லை. அவர் நேரடியாகத்தான் அவர்
அவர் ஒரு பூவாட்டாக எதையும் நேரடியாகவே சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்க, அந்த காலத்துல காசி ஆனந்தன் மாதிரி ஒரு உணர்ச்சி மிக்க பேச்சாளர் அவர். பிரசங்கம் சொன்னு சொல்லி சொன்ன பிரசங்கம், அதாவது அவர் இந்த நச்சதிக்கு விளக்கம் சொல்லுவார் என்று சொல்லி சொன்னால் அவர் அந்த விடுதலையை பற்றி தான் சொல்லுவார், சுதந்திரத்தை பற்றி தான் சொல்லுவார். இன விடுதலை, இன எங்களுடைய தமிழ் இன மக்களுடைய இந்த துன்புறுத்தப்படுற அந்த நிகழ்வை பற்றி தான் பிரசங்கங்கள்ல பூசையில சொல்லுது. அப்படி அந்த மக்களை எழுச்சி பண்ணி நல்ல ஒரு எழுச்சி குருவாக இருந்தவர் தான் பாதர் சிங்கரர். கண்டிப்பாக அவரை நினைவுபடுத்தியது மிகுந்த சிறப்பு. அறிவர் மணிக்கோணம் பாரங்கையர் வாங்கோ என்ன அறிவர் அந்த பாடல் வந்து பாடிய பாடல் வந்து இந்த பாடல் உற்சாகமா தான் படிச்சுக்கிறேன். அந்த பாட்டு வித்தியாசமா அப்ப நான் இந்த தோணியிலான அந்த பாட்டை படிக்கிறேன். அவர் பாடினதுல நான் குறை சொல்லு, அதை திருப்பி பாலன் பாடினதுலதான் குறையா நினைக்கிறேன். தன்னட அந்த நட நடக்க போய் தன்னட இழந்த கதை மாதிரி ஆயிட்டு இன்றைக்கு பாட்டு என்ன வரிப்பாண்டிங்க முதல் மூன்று சொற்களும் என்ன? நீ ஊற்றாத நீர் போல சொல்லி ஆகணும். ஏனென்றா நீங்கள் சமய சிந்தனை என்ற ஒரு புனிதமாக நினைக்கிறேன். ஏதாவது நான் கூட ஏதாவது வசனம் சொல்லி போட்டோம் எங்களுக்கு கூவத்தில் வர்ற ஆக்கள் நீங்கள். அப்போ இந்த இடத்துல நீங்களும் கொஞ்சம் கண்ணியம் காக்கத்தான் வேணும். பர்க்மன் என்ன செய்தார், அவருக்கு ரொம்ப உழைப்பு, அவருடைய சொத்து விவரம் கூட தெரியாது. டேவிட் அண்ணா சொன்னதை போல அன்றைக்கு போரால் உழைச்சார்கள், இன்றைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறான்னு நிறைய பேர் சுருட்டுறார்கள். தெரியும் தானே கதை, எல்லாருக்கும் தெரியும் எல்லாம். அதே மாதிரி அவர் என்ன உழைச்சார் பதைக்கினார்ன்றது இல்லை, அவர் பாடினார் நல்லா உழைக்கிறார் நல்லா இருக்கிறார். நீங்கள் உங்கள் போன்றவர்கள் அவரை தொடர்றீங்க, அதை திருப்பி இமிட்டேட் பண்ணிக்கல, திருப்பி அதே நீங்கள் அப்படியே பிரதிபலிக்கல ஒரு கொஞ்சம் அவ்வளோ. நீங்க முடிஞ்சே ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாடி அடுத்த இடமே அதே மாதிரி பாடுங்க, அது உங்களோட விருது. மன்னிக்கவனும் யேசுராஜன் வந்து தொனி ஒன்று பார்க்கல, பாடல உணர்ந்து பாடுறது. நான் பாலனை பற்றி பேசுவேன், தேவன் நம்ம தேவன் யேசுராஜன் வந்து பாடல வந்து அது உண்மை. அப்படி செய்தானே ஒரு கவர்ச்சி, இளையவர்கள் எல்லாம் அதை பாடி ஆடுவார்கள். அன்றைக்கு ஒரு மலேசியால இருந்து ஒரு இளம் பெண் ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தார், இப்படி டிஸ்கோ ஆடி ஐயப்பனை கும்புறதை நான் கனவுன்னு நினைக்கல. இது இந்த சமயத்துல ஐயப்பன் அல்ல, ஐயப்பன் தான் என்ன ஆடி ஆடி டிஸ்கோ ஆடுறது ஆண்களும் பெண்களும் இந்து ஆலயத்துல. அப்ப அந்த பெண் சொல்றாரு, உங்களோட ஆடைகளை கூட மறந்து அதை பத்து பேர் காணொளி எடுத்து அதை வலையொலியில போட நாங்க பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அதுதான் அந்த கருத்து. அது நீங்க வீடியோ எடுக்காம அவர்கள் டிஸ்கோ ஐயப்பனே 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 அது என்று ஆடுங்க, அது குளிங்க குளிங்க ஆடுங்க, அது ஓகே. அதே போலத்தான் உங்கள் பாட்டும் அவர் பாடின நேரமும் பேகமும் வேறு. அவர் ஆல்பமாக வெளியிடுகிறார், மில்லியன் கணக்கானவர்கள் அது பார்க்குறீங்கள், அதில் அவருக்கு பணம் இருக்குது, அது அவருடைய உழைப்பு. ஆனால் அதை நாங்கள் புனிதப்படுத்துகிற போது மலினப்படுத்த வேண்டாமே என்று நினைக்கிறேன். பிள்ளையண்டா விட்டுருங்க, அடுத்த வாரம் பாடுங்க. நான் சொல்ல முடியுமே தவிர வேறு உங்களை திருத்துவார் இல்லையா வாரினர்களே, நீங்கள் நியாயம் போற கற்பிக்கிறீங்க. அதுதான் அப்ப அதே மாதிரி சில வழியில உற்சாகமா சந்தோஷமாக சமயங்களை பற்றியும் பேசும்போது நீங்கள் பொறுமை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மட்டும் வந்தா தான் உற்சாகம், நடாமோன் போன்றவர்களுக்கு வந்தா உற்சாகம் இல்லையா? அது அப்புறம் ஓடி வாடுது அவர் இன்னும் அது சொல்ல முடியும். என்னுடைய சமயத்தை என்னுடைய அது தமிழ் இலத்தை இவர் இகழ்ந்து விட்டார். உங்களுடையா இந்தியா விளங்கியிருக்க மன்னிக்கணும், என்ன வானொலி அது வானொலி அஞ்சு கால எங்க டைம் அஞ்சு கால ஒரு வியாழனும் என்ன கேள்வி கேட்கிறார்கள் ஒரு மெசேஜ் போகும் விளக்க தேவையில்லை, நீங்க சரியா புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறீங்க என்றது தெரியும்.
காலங்கள் மாற சிந்தனைகள் விரிவடையும், விரிவடைகிற போது எங்களுடைய எண்ணப்போக்கில் வந்து பதில்களும் தேடல்களாக அமையும். இப்போ உதாரணமாக ஒருவர் கேள்வி கேட்டார், இதை நீங்கள் நீடிக்க வேண்டாம், இந்த சேர்த்து சொன்ன சிந்தனைக்காகத்தான் நான் சொல்லுங்க. கேள்வி எழுப்புதல், ஒருவர் கேட்டார் தான் 36 வருடங்கள் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளராக இயங்கியிருக்கிறேன், இப்போ கனடாவுக்கு வந்து இங்கேயும் இயங்கி இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறேன், ஆனால் என் நண்பர்களிடம் ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லை என்றது முக்கியமா, தமிழ் தேசிய முக்கியமா, ரெண்டுல உண்ட தொடுங்கோன்னு கேட்கிறார். நாங்கள் நிறுத்திக்கொள்வோம் என்ன. இந்த 2009 பிப்ரவரி மாதம் சன்ரைஸ் மத்தியாலை ஒலிபரப்பில் என்னுடைய ஒரு தலைப்பு, எங்களுக்கு பதாகைகள் முக்கியமா விடுதலை முக்கியமான்னு, பதாகைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விடுதலைக்காக போவேன்னா நான் 10,000 பேரை இந்த இங்கிலாண்டில் மட்டும் எனக்கு திரட்டுறதுக்கு சக்தி இருக்குது, என்ன இலங்கையில் எனக்கு நான் எந்த இதிலையும் விடுபடவில்லை, எனக்கு யாரையும் தெரியாது கேட்டேன். அதே கேள்வி தான் இப்போ ஒரு அதே இயக்கத்தை சேர்ந்தவர் கேள்வியை அனுப்புறாரு. இதில் ஏதாவது சிந்திக்க இருக்கன்னா சிந்திப்போம், இல்லையண்டா பெற்றோர் தெய்வத்துக்குள்ளே போகும். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், வாழ்த்து. புது ஒரு ஆளுக்காக அழுத்துப்புறேன். உற்சாக வணக்கம், வணக்கம் வாங்கோ. எல்லா பின்னிணைந்த எல்லோருக்கும் அபிஷா, அபி, நகுல் மற்றும் நீதினி உங்களுக்கு உங்களையும் வரவேற்றுக் கொண்டு சிறப்பு. சிந்தனை நேரத்தில் உருட்டுகிற போது கவலைப்படாதீங்க, நாங்கள் இன்னும் தெளிவைத்தான் பெறுவோம். ரெண்டு உதாரணம், திருவள்ளுவர் தமிழரா? இது பன்னெடுங்கான கழிச்சகாத ஒரு நாள் கோவப்பட்டு அவற்ற பேர் வன்னி தம்பி தங்க ரத்தினம், இவரை கேள்விப்பட்டு வைங்க நீங்கள். இந்த காட்டில ஓல்டன் என்ற இடத்துல சுவிஸில் இருக்கிறார், இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. செங்காலன் செங்கமாக்கிறத்தை பொன்மாள பொழுதில் அவர் உறவினர் வீட்டுக்கு வந்து நாங்கள் போகிற நேரம் அவ்வளோ எங்களோட தங்கியிருப்பார். அவர் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வந்து சொன்னார், நீ மனுஷனே கிடையாதுடா, இனிமேல் இந்த காட்டிலேயே வர மாட்டேன். இன்றைக்கு எனக்கு ஞாபகம், 15 ஆண்டுகளுக்கு முன்னர் வடிவா சொல்றதை நான் இப்போ இளையவரோடு திரும்ப திரும்ப கேட்பேன், திருவள்ளுவர் தமிழரா? நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அதை அதுக்கு பிறகு விலகினக்கு பிறகு நான் இன்னும் ஒருபடி மேலே போனேன், உங்களோட அம்மா உங்களோட அம்மாவா? அது இல்லையா அந்தரப்படாதீங்கோ, அதை உறுதிப்படுத்துங்கோ. அதை கேட்டுட்டு இப்படியே கதைக்கிறேன், இல்லை கிளி பிள்ளை மாதிரி, கிளி கூட அப்படி கதைக்காது. ஒரு கிளி சொன்னார் எல்லாம் கதைக்குமா, நான் தூசுறேன் சொன்னால் வாய முடியுமா, அதுக்கு கூட சுய புத்தி இருக்கு, என்ன இது நான் சொல்லக்கூடாது, அதையும் அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ இதேன் கேட்குறதுன்னா, திருவள்ளுவர் தமிழர் என்றதை நாங்கள் திருப்பி நிரூபிக்கணும், அதுதான் எங்களோட வாழ்க்கை. என்னுடைய அம்மா தான், ரெண்டு பேர்த்த மரபணமும் உண்டுன்றதை நாங்கள் நிரூபிக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் மாமா சும்மா மொட்டை கதை காய்க்காமா, இது என் அம்மா தான் என்று சொல்லுங்க, அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும். சரியா? குரானோ பைபிளோ அல்லது பகவத்கீதையோ என்ன வேண்டாம், மறக்கிற பேர் இதில் நான் சொல்ல இல்லை, எதுவாக இருந்தாலும் இது சரியா என்று ஒரு கேள்வி ஒரு நாள் கேளுங்க. கண்ணை மூடிக்கொண்டு இன்றைக்கு கடவுள் இல்லை என்று நினைச்சுக்கொண்டு அடுத்த நாள் விடிய முடிக்கும் போது ஐயோ தப்பு பண்ணிட்டேன், கடவுள் தான் இல்லாமல் நினைச்சா அதுதான் கடவுள். இது சும்மா ராஜினி சொன்னார், டேவிட் அண்ணா சொன்னார், பாலன் பாட்டில் சொன்னார், நேவிஸ் அவர்கள் அருமையான தத்துவத்தில் சொன்னார்ன்றது நான் நம்ப முடியாது. என்ன பண்ண நம்புறது? ஒரே ஒரு பெண் பாஸ்டர் இந்த காட்டில் வியாழக்கிழமைகளில் சிந்தனைக்காக ஒரு அம்மா அறிமுகப்படுத்தி விட்டார். அவர் தான் முதலாவது பெண் பாஸ்டராம் இங்கிலாந்தில். பாஸ்டரண்டா தெரியும், கிறிஸ்தவ சமயத்துக்களும் பல கூறுகள் இருக்கிறது. அவர் வந்து ஒரே கதை எப்படி சொல்லுவார் என்றால், 22 ஆண்டுகள் கிட்டந்தேன் தவழ்ந்தேன், இது அவருக்கு விவரித்து சொல்கிறேன் உங்களுக்கு வடிவா புரியும், அழுதேன் புரண்டேன், ஒரு என் கர்த்தரை தேடி தேடி நான் படாத பாடுபட்டு, ஈற்றில் அவர் அடிச்சு சொன்ன ஈற்றில் அவனே என் தேவனும் ஜீவனும் என்று கண்டுபிடித்து விட்டேன். மக்களே சிந்தியுங்க, நான் சொல்றதை நீங்க நம்புங்க. அவரை ஒரு நாள் வியாழக்கிழமை நான் தொகுப்பு அம்மா எல்லா நாளும் கேட்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், உங்களுக்கு 22 ஆண்டுகள் கிடைச்சது இல்லையா, எடுத்தது இல்லையா கர்த்தரை கண்டுபிடிக்க, மற்றாக்களையும் ஒரு 4-5 வருஷமாவது தேடுங்கோன்னு சொல்லுங்க.
நான் தேடிட்டு நம்ம இனிமேல் இதுதான் பதிலுன்னு சொல்லாதுங்க. நீங்க பிறக்க முதலே கர்த்தரை எத்துறை வருஷமாக கர்த்தரை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்தண்டோட வாய் மூடிட்டு ஓடின அம்மா இன்றைக்கும் வரையில்லை. அவர் யாருன்னு எங்கே அதை கேட்டுருந்தா இன்றைக்கும் திருப்பி வரலாம். நான் கேட்டது என்ன தவறு? இவ யோசிப்பாருங்க, திருவள்ளுவர் அம்மா, இது என்ன தவறு? திருப்பி கேள்வி கேட்டா என்ன தவறு? கேள்வி கேட்டாலே கண்ணத்தில் போடுங்கோ, ஐயோ ஐயோ காதில் பிடிங்க, தோப்பு கண்ணம் போடுங்கோ. என்ன சுயமூளை இல்லாத மனிதர்கள் நாங்கள்! இதைத்தான் நான் கேட்குறேன். எத்தனையோ தடவைகள், எவ்வளோ விஷயங்கள், பலருக்கு கோபம் தான் வருது. என்னென்னா அந்த சிந்தனை பக்கத்தில் நாங்கள் பழக்கவே பட இல்லை என்கிறதுனால தான். இப்போ விளங்கிச்சா? பொதுவாகவே நான் கேட்டேன், இந்த கேள்விக்கு நான் ஏன் இதை சொன்னேன் என்பதற்கு அர்த்தம் இருக்கிறது. டைம் எஃப்எம் கேட்டுத்தான் நான் கேள்வி கேட்குறத காதால் கேட்கணும்னு இல்லை. நாமும் எல்லா இடமும் கேட்குறோம், எல்லா இடமும் கேட்குறோம், செவியில் பிடிச்சி கேட்குறோம். இதே என்னப்பா, இது சரியா பிள்ளையா கேட்குறோம். சிலருக்கு கோபம் வருது, சில பேர் 27 ஆண்டுகளாக இதுதான் கற்றுக்கொண்டியா நாயே என்கிறார்கள், தாயே என்கிறார்கள், மன்னிக்கணும் ஏதோ சொல்கிறார்கள். எழுத்து இன்னும் இருக்குது, ராஜினி அவர்கள் படித்திருக்க மாட்டாங்க, எஸ்டிடி குரூப்பில் இன்னும் இருக்குது. 27 வருஷம் என்னத்தை படித்தோம்? அதுக்கு முதலும் இப்படித்தான் இருந்தோம், நாங்கள் மாறே இல்லை. சரிதானே? ஓகே, ஆயினாலே நல்லது. என்னும் என்னும் கர்த்தரை தேடுவோம், என்னும் என்னும் ஜீவனாக இருப்பவரை தேடுவோம். அதை நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையில் நிரூபிப்போம். மற்றவர்களும் நீங்கள் அப்படி தேடி கண்டுபிடித்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிறதை சொன்னால் தமிழிடம் கூட சாத்தியம். நான் தங்க தமிழ்நிலத்தை கண்டுபிடித்து தங்க தாம்பாளத்தில் உங்களுக்கு தருவேன், நீங்கள் தாலி கொடியை மட்டும் தந்தால் போதும், அல்லது வீட்டுக்கு ஒரு பிள்ளை தந்தால் போதும்ன்றது இல்லை. இன்றைக்கு அது கவிழ்ந்து போச்சு, எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. சரியா? அதைத்தான் நான் டேவிட் அண்ணா சிந்தனையில் ஒன்றை சேர்த்துக்கொள்ள யோசித்தேன். அன்று விடுதலை என்கிற பெயரில் பணம் பறித்தார்கள், பணத்தை பதுக்கினார்கள். இன்று ஏழைகளுக்கு உதவுகிறோம் என்ற பெயரில் பணத்தை பங்கு பண்ணுகிறார்கள். இன்னும் ஒரு முறை திட்டத்தில் 3 ஆண்டுகளாக சேர்த்த பணம் இன்றைக்கு ஒருவருக்கு மட்டும்தான் பயன்படுது, மிகுதி என்னும் சுவிஸில் கையிருப்பில் இருக்குது. ஏனென்றால் பிச்சைக்காரர்களை உருவாக்க வேண்டாம் என்பதனால் பொறுமையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். பெற்றோர் தெய்வம் தொடர்ந்து வருகிறது. நான் சொன்ன கருத்துக்கு மறுப்பு கருத்து இருந்தால் நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி தாராளமாக பேசுங்க. ஒரு ஒரு பழைய ஒரு தொகுப்பாளர் லைவில் போய் கொண்டிருக்க அடித்து கொண்டே இருக்கிறார். நான் 10 தரம் பதில் போட்டு ஜூம் லிங்கும் அடிப்பேன், நேரலைக்கு வரவும் வேண்டு. உங்களோட பதில் என்ன, என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு ஹேங்கோன மினி டென்ட் போட்டு ஓல்டு ஓன் அங்கே போய் காய்ச்சிட்டு வரட்டே. என்ன பிஸ்னஸ், என்ன என்ன எனக்கு 4 கோடி தரப்போறா, 10 லட்சம் தரப்போறாரா? சுய புத்தியில் வாங்க ஐயா. முதல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்புகளையும் இருக்குது. இன்றைக்கு ஒரு பதில் ஒரு வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன் இன்றைக்கு காலையில் உங்களோட உறவுகள் குடும்பத்தில் சிடி குரூப்ல எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். எழுத சொல்லி கேட்கல, ஏன் எழுதுவதில்லை? உங்கள் அம்மா அப்பாவை பெருமைப்படுத்துறது, இளையோர்களோடு அதை பயந்து கொள்றது. அதுக்கு பிறகு 2 பேர் வந்திருக்கிறார்கள், 2-3 பேர். ஒரு ஆள் அங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேன், இந்த அழுதுறன், முயற்சிக்கிறேன், நன்றி. ஓ, அது உண்மைதான், ஆனால் எனக்கு மறந்து போயிறேன், மறந்து போறேன்னு சொல்ல நேரம் வருவதில்லை என்றெல்லாம் சொல்கிறீங்க. இது ஒரு அருட்டலையை தவிர நீங்கள் எழுதியில்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை? உங்களோட அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தி உங்களோட வாழ்க்கைக்கு நன்றி தெரிவிக்க நடமோனுக்கு என்ன மாதிரி ஆயுள் 2 நாள் கூடுமோ? ஏன் எழுதுவதில்லை நீங்கள்? இதில் இருக்கக்கூடிய பலருடைய வீடுகளில் எழுதுவது, இளையவர்கள் கொஞ்ச நாள் எழுதுனீங்கள், இப்போ அவையை தவிர வேறு யாரும் எழுதுவதில்லை. எழுதாத பிள்ளைகளுடைய உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு கூட இதுக்கு நேரம் இல்லை. யார் நீது நீ அமெரிக்க தேர்தலில் போட்டியிட போயினோம் ஜனாதிபதியாக? இப்போ 2 பேரும் கிட்டடியில் ஒரு இடத்துல சந்தித்தால் 1.5 மணித்தியாலம் வந்து இதனால நிறைய பொய்களை சொல்லி 2 பேரும் கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். சரி, இப்போ அண்மையில் போன வாரம் 1.5 மணித்தியாலம் சந்தித்தாள் ஒரு இடத்துல, இங்க தினமும் செய்தி பார்ப்போர்களே, சிஎன்என் தொலைக்காட்சியில் 1வது டிபேட் விவாதம். முதல்ல அவர்கள் டெஸ்ட் வச்சது ஜோ பைடன் அவர்கள் 1.5 மணித்தேரம் நிற்கிறாரோண்டு, பார்ப்போம் 5 மணித்தேரம் நாட்டுக்கு நிற்கிறாரோண்டு அவர் தள்ளாடிட்டார். இப்போ கேள்விக்குறி அவருக்கு பதிலாக கமலா முடியுங்கோ பேர்
ஹரிஷ் அவர்களை நிறுத்துவதா இல்லை இன்னும் ஒரு போடுவதா என்று முணுமுணுப்புகள் ஆரம்பித்து விட்டது. சரியா? அதே போலத்தான் இயல்பு என்பது என்ன? இப்போ பெற்றோர் தெய்வம் என்றது, எங்கள் பெற்றோர்கள் இருப்பார்கள் இல்லை, உடலால் இல்லாமல் இருப்பார்கள், வாழ்க்கை. ஆனால் நான் வாழ்ந்த சிறுபராயத்துக்கான நன்றி அது. ஒருக்க மீண்டும் ஞாபகப்படுத்தி அதை கொண்டு வந்து பேசுவது என்பது அது. அதுக்கு மேக்கப்புக்கும் என்ன சம்பந்தம்? யாரோ ஒரு ஆள் மட்டும் தொடுசல் சொல்லுங்க. இப்போ மேக்கப்புக்கும் அம்மா அப்பாவோட வாழ்ந்த காலத்தை நாங்கள் நன்றியோட பார்க்குறதுக்கும் என்னையா சம்பந்தம்? இது தஜினர் சிரிப்பார், இது ஒரு தொகுப்பாளர் அடிக்கடி வைப்பார் கனடாவில். என்ன நீ பாட்டு பாடினதுக்கும் நான் கதை சொன்னதுக்கும் என்னையா சம்பந்தம்? இவர் அப்படிதான் அடி தொகுப்பில் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏன் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, உங்களோட சிறு வயதில் மேக்கப் ஃபனி, ஃபன்னாக மேக்கப், புதிய கண்டுபிடிப்புகள், இதுதான் இன்றைய தலைப்பு. அதுக்கும் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நன்றியாக இன்றைக்கு நினைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இளம் வயதில் அவர்களுக்கு புதிதாக கிடைத்த நாங்கள் இந்த பூமியில கிடைக்கிறப்போ அவர்கள் எங்களை அழகு பார்ப்பதற்காக எங்களுக்காக அவர்கள் நேரம் செலவழித்து எங்களுடைய தலையை அலங்காரம் செய்வார்கள். பொட்டு காய்ச்சி நேரம் எடுத்து அதை அலங்கரித்து எங்களை முக அழகுகளை பார்த்துட்டார்கள். அது இன்றைய தலைப்பில் மட்டும் சொல்றீங்க. ஆனால் இன்றைய எதை எடுத்தாலும் என் வீடு என் சிறிய வயது என்றுதான் இந்த தலைப்பு ஓடுது. என் வீடு என் சிறிய வயதில் யாரோடு இருந்தோம்? ஒரு சிலருக்குத்தான் அம்மா அப்பா கூடவே இல்லாமல் சின்னம்மா பாட்டி அம்மாவோட வளர்ந்திருப்போம். 95% அம்மா அப்பாவோட. எது எடுத்து பேசினாலும் அடுத்த வார தலைப்பு நான் மறக்கக்கூட யாராவது குறித்து வையுங்கோ, என் வீட்டு என் சிறிய வயதில் என் ஞாபகத்தில் என் வீட்டுக்கு வந்த புதிய ஒரு ஒரு மனிதர் ஒரு உறவு யார் என்றதையும் எப்படி உள்ளே வந்தார் என்றதையும் எழுத போறீங்க. இது விளங்கிச்சா இந்த தலைப்பு? யார் இப்ப சொன்னீங்க ஓம் விளங்கிச்சு? அச்சியா சொல்லுங்க என்ன விளங்கிச்சது? நீங்க சொன்னீங்க எங்களோட வீட்டுக்கு புதிதாக வந்த ஒரு மனிதன், ஒரு பர்சன், அவர் யாரு என்னோட வந்தார் என்று எழுதி அவருக்கும் எனக்கு புதிய மனிதர் என்று எங்களோட தாத்தாட்ட பங்கு பணம் வாங்க வந்த முதலாளி அல்ல, ஒரு உறவு, அக்கா தம்பி தங்கச்சி அண்ணா யாராவது திருமணம் செய்திருப்பார்கள், சரியா? அல்லது மச்சாள் மச்சானுக்கு ஒரு திருமணம், கூட்டு குடும்பமா இருந்திருப்பீங்கள். அப்ப திருமணத்துலதான் ஒரு உறவு உள்ள வருவார். என்ன அது சில அம்மா ரெண்டாம் கல்யாணமும் கட்டியிருப்பா, அப்ப ஒரு புது அப்பா வருவார் உள்ளுக்கு, சரியா? அல்லது அப்பா ரெண்டாவது கல்யாணம் அம்மா கட்டியிருப்பா, புது அம்மா உள்ள வர்றார். அதே மாதிரி குறிப்பாக கூடுதலான புதிய உறவு திருமணத்திலாம் உள்ள வருவினம். என்ன பெண் வீட்டிலேயே ஆண் வீட்டிலேயா திருமணமானவர்கள் அதிகமானவர் இருப்பார்கள்? அவசரப்பட வேண்டாம், இந்திய முறை வேறு இலங்கை முறை வேறு. சந்தேகமா சொல்றீங்க? இந்திய முறையில ஆணுக்கு வீடு சீதனமாக கொடுப்பார்கள், அப்போ பெண் ஆண்ட வீட்டாக இருக்கணும். இலங்கை முறையில் ஆணுக்கு பெண் தான் வீட்டை தான் சீதனம் கொடுப்பார்கள், அப்போ ஆம்பளை வந்து உங்க குந்திடுவார். உங்களோட அப்பாக்களை கேளுங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வாழ்ந்தீங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், நாங்கள் கட்டப்பிராயில் பிறந்தேன், கல்வியங்காட்டில் வாழ்ந்தேன். ஏனப்பா கல்வியங்காட்டில் வாழ்ந்தீங்கன்னா அங்கே தான் உங்களோட அம்மா இருந்தவா? அப்ப இவர்கள் வந்து வீட்டோட கொடுக்கறது என்ன கல்யாணத்தை? இந்தியாவில மாறி நடக்கும், ஆணுக்குத்தான் வீடு, அப்ப பெண் ஆணுட வீட்ட போயிருவாங்க. நாங்கள் தமிழ் மொழி பேசினாலும் எங்களுக்குள் வாழ்க்கை முறைகள் வித்தியாசம். என்ன இந்தியாவில அம்மாட உங்களோட அம்மாட தம்பியே நீங்க மேரி பண்ணலாம், மோமோ இல்லையோ? இலங்கையில உங்களோட அம்மாட தம்பிக்கு என்ன முறை? தாயை விடுங்க, உங்களோட அம்மான்ற தம்பிக்கு என்ன முறை? மாமாவை யாரும் இலங்கையில் திருமணம் செய்வார்களா? ஆனா இந்தியாவில் செய்வார்கள். ஆனா நாம் பேசுவது தமிழ் மொழிதான். என்ன வணக்கம், நான் சுபாஜினி. வாங்கோ, என்ன சைக்கிள் மூட்டை இல்லாங்க, கணக்கு சைக்கிள் நிக்குது, கராஜ் போல இருக்கா? ஓகே, கராச்சிக்குள்ள வந்தேன். ஒரு சிறிய கருத்து சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். என்னடா
இது இப்ப ஐரோப்பாவில மாறி உப்பு சிரட்டையும் உப்பு சிரட்டை மஞ்சள் போத்தில் பருப்பு போட்டு வச்ச போத்தில்கள் என்று சொல்லி எங்களுக்கு வந்து கடமந்த சைட்டால தான் கிடைச்சது. நாங்களும் சுத்து கொண்டே இல்லை அங்கே இதுவரைக்குள்ள. அவர் முதலே இங்க அவர் ரோட்டு கூட்டி கொண்டு வந்த வடினா மணிக்கோட குப்பை ஓட்டுறதுக்கு பதிலாக மாறி சொல்லி போட்டேன் சரி பூக்கண்டா ஆஞ்சு கொண்டு இருக்க வடியா நீங்கள் பிறகு நீங்கள் இறக்குமதி செய்யப்பட்டீர்கள். அப்பாவை செய்து நாங்கள் ஒருவர் சொல்லட்டும் பாப்போம். எண்டா அம்மா இங்கதான் முதல்ல வாழ்ந்து கொண்டு இருந்ததா அப்பாவை கல்யாணம் கட்டி இலங்கை இந்தியால இருந்து கூப்பிட்டாங்க இங்க நாங்களும் கொண்டும் விளங்கியில் அவர் பிரச்சனையே இல்லை அவர் சாப்பாடுல எல்லாதியா இருக்கிறார் விளங்கி நாங்கள் சொல்லுங்க. நான் இப்பொழுது சொல்லிட்டு போட இல்லை அது நீங்க என்னதுக்கு நீங்க சொன்னதுன்னு கதையின்படி சொல்லவே தேவையில்லை. ஐயோ முதலாவது வாங்கின செருப்பு துண்டு கூட இவர் தந்ததா நீங்க எல்லாம் வச்சிருந்து கடையில போய் வாங்கிட்டு மிக மிக பெருமையா நிற்பேன். ஒரு மஞ்சள் தூள் போத்திரும் ஒரு கரண்டியும் மற்றது வந்து இப்பவும் இருக்குது அரிசி போர் அளக்குற கப்பு அதான் எனக்கு அதை உப்பையுமே விட விருப்பமே இல்லை அது என்னோடய தெரியுது பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க ஐயோ இதை விட கண்டிப்பா வச்சு அது ஒரு என்னன்னு சொல்றது இப்ப கணவர் வந்து என்னோட இருந்தார் என்பதும் ஒரு பெருமை தான். ஆனா நான் வந்து அவரோட இருக்கக்குள்ள அவர்கிட்ட இருந்த பொருட்களை நான் இன்னும் போடுறதுக்குள்ள அது நீங்க இப்போ இப்ப இது சொல்லக்குள்ள இறக்குமதி செய்யப்படுறீங்க சரிதானே. இப்ப உங்களோட அப்பாவுக்கு சுவிஸ்ல ஏற்கனவே வீடு இருந்தா ஒருவேளை நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஐயா கணவனார் எங்கட வீட்டை வந்துருங்கன்னு கூப்பிட்டு இருக்கலாம். இது ஒரு நிர்பந்தம் நிர்பந்தமா போயிட்டு நடந்தது. இப்ப அக்காக்கள் அங்கே இருந்து அக்காமே கல்யாணம் செய்யக்குள்ள அத்தானாக்கள் எங்கள்கிட்ட வந்தவே இங்கே இருந்து கல்யாணம் செய்யக்குள்ள நான் கணவர்கிட்ட வீட்டுக்கு வந்தேன். இல்ல அது வந்து நீங்க வந்தபடி இந்த நாட்டுக்கு நீங்க புதுசு. இப்ப நீங்களும் சுவிட்சர்லாந்து இருக்கிறீங்க கல்யாண கட்டை இல்ல ஸ்ரீரங்கம் சுவிட்சர்லாந்து கல்யாண கட்டை இல்ல இப்ப உங்களுக்கு பேசியோ காதல திருமணம் நடக்குது இப்ப இந்த வீட்டை போவீங்கன்றதான் இப்ப கதைக்க வேண்டிய கதை. நன்றி வணக்கம். ஓ மச்சியா எனக்கு அப்பாவும் அப்பாவும் வேறு வேறு வீட்டுக்கு போயிருந்தேன் இங்க வந்துட்டான் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க அதனால இங்க அம்மா எப்படி வந்த அப்பா இங்க அகதியா வந்த அம்மா எப்படி வந்தார் ஜெர்மனிக்கு அப்ப இதுக்கு விட பிறகு அரிஸ்டோட்டில் என்னத்தை கண்டுபிடிச்சார் மெகலன் என்னத்தை கண்டுபிடிச்சார் ரெண்டெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணி என்ன யோசனம் நான் என்னத்தை கண்டுபிடிச்சார் என்ன இன்னும் எப்படி அம்மாவை எப்படி அப்பா கண்டுபிடிச்சார் ரெண்டையும் கண்டுபிடிக்க எல்லாமே தெரியாம இருக்கிறோம். ரொம்ப தவறு பாருங்கோ எல்லா பிள்ளைகளும் ஓடிட்டான் ஒருதும் இல்லை ஒரு அபியத்தவரும் ஒரு யாருமே இல்லை எல்லாரும் கேட்க போயிட்டாங்க போல இருக்குது இப்போ. ஆனா நான் நினைக்கிறேன் இதுல சிந்தனை சொன்னவர்ல ஒருவர் வந்து இங்க வந்ததுக்கு பிறகு பேச்சு திருமணம் நடந்தது என்று நினைக்கிறேன். அறிஞ்சது சரியா இருந்தா மற்றும்படி இல்லை தப்பு இல்லை. அப்ப நான் அதை கடந்த தடவை தூண்டி இருக்கேன் நீங்க இறக்குமதிகள் தானே என்று சொல்லி சொன்னால் ஒருவராவது நெஞ்ச நிமித்தி திடகாத்தமாக சொல்லணும் இறக்குமதி தான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என் கணவரையும் அவருடைய சந்ததியையும் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நான் இன்றைக்கு ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எவர் சொல்லுகிறோம். இன்றைக்கு பார்த்தாலும் அப்பா முன்னுக்கு நடப்பார் ரெண்டு அடி அம்மா பின்னுக்கு தான் நடக்கிறார். ஏன் பின்னால் நடக்கிறோம் ஏன் அப்பா விட அம்மா ஒரு ரெண்டு அங்குளம் குறைவா உயரத்தில் இருக்கிறா ஏன் உழைப்பில் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட சம்பளம் அம்மா கொஞ்சம் குறைய சம்பளம் ஏன் இந்த காட்சியா போயிட்டு நடக்கவே நடக்கா சொல்லுங்க ஆச்சியா. அம்மா சொல்லவா அம்மாவும் அப்பாவும் இலங்கையில சந்திச்சவங்க சிங்கப்பூர்ல ரெஜிஸ்டர் பண்ணினவங்க நீங்க ஜெர்மனில இப்ப வாழ்றாங்க அது சரி அம்மா. அம்மா எப்படி ஜெர்மனிக்கு வந்தார்
அப்பா கூப்பிட்டு அப்பா ஸ்பான்சர் பண்ணினார். அப்ப அப்பா இப்ப நல்ல மிளகாய் தூள் வந்து அபி இந்த பருத்தி துறையில தான் இருக்குது, சரியா? அது நாங்கள் பாசல்ல எடுக்கிறோம். அப்ப இந்த மிளகாய் தூள் இறக்குமதி தான், இம்போர்ட் தானே? அப்ப அம்மா இறக்குமதி செய்யப்பட்டார் ஜெர்மனிக்கு அப்பாவால். சரி, நீதி எல்லாம் ஓடி போனீங்க, கேட்டு வந்துட்டீங்களா? எனக்கு புதுசா இருந்தது, கணவர் வந்து மனைவி வீட்டில் இருக்கிறது இலங்கையில, அதான் கேட்டுட்டு வந்தோம். இந்தியாவில் மணிக்கூடம் இலங்கையில, இலங்கையில சீந்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும். அத முதலே எனக்கு கேள்வி அடையாளமாதான் இருந்தது, ஆனா அப்படி வீட்டுல இருக்கிறதுன்னு தெரியாது. இல்ல, அது பொதுவான வழமை. அதுக்கு பின்னால கண்டுகொண்ட உத்தி என்னென்றால், காசை கொடுத்து அப்பாக்களை வாங்குவார்கள் பெண் வீட்டார், அம்மா வீட்டார். அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பார், அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் அங்க. ஆனா இந்தியாவில் மாறி அவருக்கு இப்ப ஆணுக்குத்தான் சொத்துரிமை சட்டம் முதலிடம். அப்ப பெண் என்ன செய்யறது, ஆண் வீட்டை போகணும். இலங்கையிலும் அம்மாக்களை துன்புறுத்த அப்பாக்களும், அப்பாக்களை துன்புறுத்த அம்மாக்களும் இருந்தாலும் இந்திய அளவில் இல்லை, குறைவு. சரி, அம்மா அப்படி சோட்டியை இப்படி இருட்ட செருகி போட்டு என்ன சொன்னீ ரெண்டா, அப்பா இல்லை இல்லை பேசாம இருமப்பாண்டு அங்காள போடுவார் அடுத்த அளவுக்கு. ஏனெண்டா இங்கே அம்மாக்களும் இலங்கையில் அதே அம்மாக்களுக்கு தான் மாமாக்கள் இயக்க மாமாக்கள் துவக்கை கொடுத்தார்கள், அங்க சுடும் மேலாட்டி இங்க கணவனை சுடும் வந்து மன்னிப்போட. இது ஒரு கொஞ்சம் தமாசா போயிட்டுது, இருந்தாலும் அந்த 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 உங்களுக்குரிய பவரை கொடுக்கறது. ஆனா ஐரோப்பாவிலும் வந்து இப்பவும் அப்பாவுக்கு பின்னால் நடக்கிறது, அப்பா பூவண்டா போறது நிக்கண்டா நிக்கிறது, நாங்க ஒரு ரோபோக்கள் மாதிரி இருக்கிறேன்டா. அந்த அம்மாக்களை நாங்கள் எங்கேயாவது போய் ஸ்கேனிங் செய்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். பிற அதே அம்மா என்ன செய்வார், பிள்ளைகள் வளர்ந்தோடனே பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா நில்லுங்க, நடவுங்க, சிரிங்கோ, சிரிக்காதீங்கோ என்றுவார்கள், இந்த உடுப்பு போடாதீங்கோ என்று பிள்ளை சொல்லுவார். ஏன்னா அப்பாட்ட பழகின பழக்கம், அம்மா பிள்ளைகிட்டையும் கேட்பார். இதை யாராவது மறக்கிறீங்களா? ஆனபடினால அப்பாவும் அம்மாவுக்கு அடிமை இல்லை, அம்மாவும் அப்பாவுக்கு அடிமை இல்லை. ஆற்ற சொல்லையும் கேட்டு அப்பா புட்டா விக்கட்டே, இந்த விளையாட்டு வேண்டாம், எங்கட அம்மாவுக்கு ஒரு 10 பவுன் அனுப்பட்டே, உங்கட அப்பா அம்மாட்ட கேட்டு அனுப்புறார், அவர் அனுப்பி போட்டு வருவார். ஆனா அம்மா மட்டும் கேட்கணும், ஒரு நாள் தெரியாம அனுப்பிட்டா, ஆ ஆ நீங்க வளர்ந்துட்டீங்களா, உனக்கு அனுப்புற இடமெல்லாம் தெரிஞ்சிட்டுது, இப்போ உண்டியிலையும் அனுப்புறீங்களோ, பொறுங்க பொறுங்க பார்க்குறேன். இப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு சேர்த்து போகலாம், ஒரு கொஞ்சம் 5 முறை 20 வருஷம் தானே. ஆனால் பிள்ளைகளுக்கும் அந்த சூழலை காட்டி கொடுக்காதீர்கள். இளைய சந்ததிகளுக்கு திருமணம் என்பது ஒரு வரம். எப்படி வரம் என்றால், ஒரு பங்கு தாரர், உங்கள்கிட்ட 50% உங்களுக்கு உழைப்பும் முதலீடும் இருக்குது, இன்னும் ஒரு பார்ட்னரை 50% உழைப்பு முதலீடும் உள்ளவர்கள் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறது தான் இங்கத்திய குடும்ப வாழ்க்கை. அதை பேரம் பேசி சேர்த்து வைக்கலாது. இந்த மகளுக்கு ஒரு காது கொஞ்சம் சின்னன், சரி 2 பவுன் கூட தாரம் தங்க பவுன், சரி அது கொஞ்சம் கருப்பு தானே, அப்போ நாங்கள் ஒரு தாலிக்கோடியே 5 பவுன் கூட செய்து தாரம். இப்படி விற்கிற பழக்கம் எங்கே வருதுன்னு, நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமை வாழ்க்கையிலேருந்து இப்போ எங்கள் பிள்ளைகளை விற்பதற்கு அம்மா அப்பாக்கள் முனைவார்கள். ரொம்ப தவறு. சரி, தர்ஜினி அவர்கள் என்ன சொல்ல வலிக்கிட்டீங்க? சொல்ல வந்தது வந்து, இப்போ என்ன கேள்விப்பட்டிருந்தேன், இப்போ ஸ்ரீசைல் தான் கேள்விப்பட்டிருந்தேன். முதலெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துல வந்த புதுசுல பெண்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் கிடைக்காது, அந்த விடயத்துக்காகவே கணவரை மட்டும் கேட்கக்கூடியது அப்படின்னா, மற்ற வேலைகள் எல்லாம் பெண்கள் செய்து கொள்வார்களாம். என் தூர இடத்துக்கு போறேன்டா, ஒரு கவாரியல கூட்டி கொண்டு போறியல, இப்ப அந்த கேள்வி இருந்தது இங்க பலருக்கு. இப்ப எல்லாம் அப்படி அது கூட இருந்தாலும் அம்மா ஒரு தனிக்காரே அப்பா வாங்கி கொடுத்துருப்பார், ஊருக்குள்ள ஓடுவினம். ஓட்டோபானண்டா அப்பா இருங்கோ, ஓட்டோபான்னு ஓட மாட்டோம், அப்படியும் இருக்குது, சரிதானே? ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அநேகமான இறக்குமதி செய்யப்பட்ட எங்கள் அம்மாக்கள் வெற்றி பெற்றார்கள். எங்கே என்றால், இந்த வரிவிட உரிமை எடுக்கிறதுக்கு உங்களோட பாசை படிக்கணும், அந்த பாசையும் முதலில் படித்து வெற்றி பெறுபவர்கள் பெண்கள் தான். அப்பா 30 வருஷமா இருப்பார் பிரான்ஸ்ல, அம்மா இப்பதான் வந்தவா,
யாருக்கு முதல்ல விசா கிடைக்கும்? விசா இருக்குது, பிரெஞ்சு பாஸ்போர்ட் கிடைச்சது யாருக்கு? அப்படி ஒரு புத்தகம் தேவையில்லை. அவ படிச்சு அவன் சேமா ரெண்டு பேரும் புத்தகம் எடுக்கிற மாட்டான். இது நல்லா இருக்கு இந்த கதை. அதாவது இல்லத்தில் அவங்களே அதிர்ந்து போறாங்க. மண்ணில விழுந்தாலும் எதிரியோ பிறலையில் என்ற ஒரு கடமொழி இருக்கு எல்லாம். இப்ப சிவாஜி கழிச்ச கதை கேட்டீங்களே, அதாவது மண்ணில விழுந்தாலும் மீசேல மண் பிறலையில் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பாஸ் பண்ண முடியல. அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, பின்வாங்கி நீயும் வா உண்டா போவோம்ன்ட்டு மீசேல மண் பெறாத மொழி என்ன எனக்கு நான் பேசுற மொழி காணான்னு சொல்லிட்டான். ஸ்ரீதரன் அவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை அவர் தாராளமாக கதைக்கின்றார். ஒரு சுவிஸ் நாட்டவர் என்று சொன்னார், அவ்வளவும் அவர் கையாண்டு இருக்கின்றார், எனக்கு இல்லையண்டா. அப்ப நான் ஸ்ரீதரன் அதுல சொன்னார், சிவாஜினிக்கு இல்லாமல் எனக்கு வேண்டாம், நான் திருப்பி அவாவும் படிச்சு வரட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து புத்தகம் எடுக்கின்றோம். அவங்க அதிர்ந்தே போனாங்க. இப்படி ஒரு இடம் தாங்கள் பார்த்ததே இல்லையா? பரவாயில்ல, நீங்கள் இது புதுசா இருக்கீங்க, சோதனை மண்டபத்துல இருக்கிறீங்க, உங்க ரெண்டு பேரும் ஒன்றா சோதனை எழுதுறீங்க, உங்க நீங்க பாஸ் பண்ண இல்ல. அப்ப ஸ்ரீதரன் பாஸ் பண்ணாரா ஃபெயில் பண்ணாரா? எனக்கு கதை கொஞ்சம் பொருந்தவில்லை. இது 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு 40 நிமிஷம் கட் பண்ணி போட்டாலும் இதுல விட கண்டுபிடிக்கல. அது இல்ல, இப்ப சோதனை, இப்ப எப்படி நான் விளங்கி கொண்டேன் என்றால், சிவாஜினி ஃபெயில், ஸ்ரீதரன் பாஸ். அப்ப எட்டி பாக்குறார் சிவாஜினி ஃபெயில். அப்ப என்ன செய்யறார், அரியாரிட்டு சொல்றார், இந்த பாச நீர் வச்சுக்கொள்ளும், நான் திரும்பி வாரன் மனைவியோட என்று. அது ஆரம்ப கட்ட நடவடிக்கை எப்படி என்றா, டெஸ்ட் எழுதி நாங்கள் எல்லாம் பாஸ் பண்ணுவோம், ஆனா நேர்காணல் ஒன்று நடைபெறும். நேர்காணல் அவங்களோட சரளமாக நாங்கள் பேச வேண்டும். சரி, அந்த விளங்கிட்டது விளங்கிட்டது. ரெண்டாவது ஓரல் எக்ஸாம், அதாவது வாய்மூல பரீட்சை. அந்த எழுத்து பரீட்சையில என்ன நடந்தது? எழுத்து பரீட்சையில பாஸ் பண்ணியாச்சு. யாரு யாரு முதல்ல பாஸ் பண்ணது? எனக்கு ஹிந்தி எழுத வாசிக்க தெரியும், ஆனா ஹிந்தியில கதைக்க மாட்டேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப அதேமா எங்களோட பிள்ளைகள் பிரெஞ்சு படிப்பார்கள், ரெண்டாவது மொழியா, பிரெஞ்சுல எழுதுவார்கள், வாசிப்பார்கள், 180 புள்ளியும் எடுத்துருவார்கள், ஆனா பிரெஞ்சுல கதையும் கொண்டா கதைக்க மாட்டோம். அதுபோல நீங்கள் கதைக்க தயக்கமா இருந்தீங்கள், உங்களுக்கு காணாது, ஆனால் அவர் கதைப்பார், எழுதுவார், அவர் பாஸ் பண்ணிட்டார் எழுத்து பரீட்சையில முதல்ல. நான் சொன்ன கதை வந்து சரிதான, சொன்ன கதை வந்து அநேகமாக 99% இறக்குமதியாக பின்னால வந்த பெண்கள் முதல்ல பாஸ் பண்ணிடுவார்கள் எழுத்துல. நீங்க சுவிஸுக்கு வரக்கு முன்னமே ஸ்ரீதரன் அவர்கள் பாஸ் பண்ணிட்டாரன்னு நினைக்கிறேன். என்ன தவறு நடந்தேன், ரெண்டு வரியில முடிக்கிறேன், எனக்கும் களை பார்த்தான் இருக்கு. என்னன்னா, மெதுவா பதுங்கி பதுங்கி தானே வருவோம் யூரோப்புக்கு நாங்கள். இப்ப வந்தோன்னு அவர் ஈக்கினவே 5 பார்த்து 20 எல்லாம் இருப்பார். வாடகை வீடா இருந்தாலும் அவருக்கு தெம்பு, கொஞ்சம் மொழியை சமாளிக்க தெரியும், காசு இருக்கும், கார் ஓடுவார், வேலை எல்லாம் தெரியும். அப்ப என்ன செய்வோம் என்றால், இந்த தயங்கி கொண்டு வர்ற பெண் கொஞ்ச நாளைக்கு தயக்கம் மாதிரியே நடிப்பார். ஏனென்றா, இந்த ஆள்கிட்ட எல்லாம் இருக்கப்பா, நான் வாய்காட்டினா அப்புறம் திருப்பி அனுப்பி விட்டுருந்தார். அது கொஞ்ச நாள் நீடிக்கும், 3 மாதம் 3 வருஷம் நீடிக்கும் போது இந்த கணவர் என்ன நினைப்பார் என்றால், சில பேருக்கு இது தெரிஞ்ச கதைக்கு, கணவர் என்ன நினைப்பார் என்றால், ஐயோ என்னட்ட சேர்த்து விட்டதே, ஒன்றும் தெரியாது இந்த பிள்ளைக்கு, இங்கே வா, இதுதானப்பா பேங்க் கார்டு, இதானப்பா பேங்க், தெரியாதே, அப்ப பின்ன பிரச்சனை இல்லை, உங்களோட காட்டையும் தாரம் நான் வைக்கிறேன், நானே அடிக்கிறேன். ராஜினியர்கள் விழுந்து சிரிச்சார், கவனிச்சிங்களா? இன்றைக்கும் ராஜினியருடைய கணவன் இப்படித்தான், ஷோ ஒருக்கா சொல்லித்தாரன் கேளப்பா, எனக்கு தெரியும் உனக்கு இது ஏறாதப்பா. சரி, அப்படி பழகினதாலேயே நாங்கள், ஆனால் கடவுள்கிட்ட ரகசியமா பேசுவார்கள், இந்த அளவுட நான் நல்லா படிச்சுனான், இந்த அளவுட நான் நல்லா கதைப்பேன், இந்த அளவுட எனக்கு கணக்கு நல்லா ஓடும், ஆனால் வாய் வருது இல்லை, இந்த ஆள் வெறிட்டுது என்ன, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது,
என்று சொல்லி தயவுசெய்து பிள்ளைகளை நாங்கள் விட்ட தவறு போல செய்யாதேங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவிதமான வித்தியாசமும் இல்லை. நீங்கள் என்னென்னாலும் செய்துட்டு போங்க, நானுமானி எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடும். ரெண்டு பிள்ளையை அப்படி அடக்கி வளர்க்கக்கூடாது. நீ போற இடத்து நல்லா இருக்கணும், ஹூகேஸ் வர்றவனை நீ அடக்கி ஆள வேண்டாம், அட்லீஸ்ட் வேண்டாம். பங்குதாரன் 50-50 நீ மதி, அவன் உனக்கு மதிப்பு தர இல்லையோ உன் சொந்த காலில் நில். அதுக்கு பிறகு ஒரு அன்பு பாசம் காதல் வந்தா அந்த பிள்ளைகள் நல்லா இருக்குங்க. இதை விட்டுட்டு வேலையாளர் ரெண்டு பேரும் ஒன்றா வருவினம் வந்த உடனே நேர அப்பா டிவி ரிமோட்டை தேடுவார், அம்மா அப்ப கம்ப தேடுவார். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே களைப்பு தான். சில வீடுகள் அது இல்லை போல இருக்கு. அப்பாக்கள்லாம் சமைக்கிறது தொடர்ச்சியா. இப்போ ஒரு ஒரு கேள்வி கணைகள் என்ற ஒரு தொகுப்பாளர் இருந்தார், இங்கே ஒழிச்சு கேட்டுக்கொண்டு அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் ஒரு கிழமை முன்னம் அம்மா அப்பா இலங்கைக்கு போயிட்டார். காட்டில நான் அடிக்கடி கேட்டேன், அது ஒரு கிழமைக்குள்ள இந்த வேலை இல்லாமல் முடிச்சுட்டு வர நேரம் போயிட்டு இந்த வேலை இல்லாம. அப்ப இங்க தொகுப்பாளர்களுக்கு என்ன வேலை என்றா சமையல் தானப்பா, அந்த அந்த மேசம் பூட்டுது கேட்டு கழிப்பட்டுருவீங்க சரியா. அப்போ எவ்வளோ கொடுத்து வச்ச ஒரு அம்மா ஒரு கிழமை தனியாக சமைக்கிறதுக்கு, ஐயோ வேலை ஐயோ வேலை அது இருக்கு இது இருக்குது பாத்திரம் கழுவணும்ப்பா. ஆனால் மற்றபடி மற்ற வீடுகளெல்லாம் மாறித்தான் நடக்கும். அப்பா பிளேட்டுக்களை கையை வச்சுட்டு அம்மா ஊற்றுற தண்ணியில் கழுவி போட்டு திருப்பியும் டிவிக்கு அல்லது பால்கோனுக்கு போவார் அல்லது முத்தத்துக்கு போவார் பின்னால் கார்டனுக்கு போவார். அவருக்கு ஆயிரத்தெட்டு அலுவல் இருக்காங்க என்ன. நாங்கள் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்போ கோப்பியோ பிளேண்டியோ இஞ்சி போட்டோ போடாமலோ சீனி குறையவோ கூட வரக்கப் தரட்டோ உங்க தரட்டோ பால் கொஞ்சம் புரட்டோ விட வேணாமோ படிவினை செய்து பிறகு கால் பிடிச்சி விட்டு நித்திரைக்கு போ பண்ணுறது. இந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு வேண்டாம். நன்றி வணக்கம். சிவாஜி நேரர்கள் நீங்கள் திருப்தி தானே?